சார் உத்ராடம் சார் வணக்கம் சார் கேக்குது சார் வணக்கம் நண்பர்களே. டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம், டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், நான்போர் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்துகிற சுவடியியல் பதிப்பும் தொகுப்பும் 5 நாள்கள் இணையவழி பயிலரங்கத்தினுடைய 3வது நாள் நிகழ்வுக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைய 3வது நாள் உங்கள் அனைவருடனின் அன்புடனும் வாழ்த்துகளுடனும் தொடங்குகிறது. முதலில் நிகழ்ச்சிக்கு வந்திருப்பவர்களை வரவேற்பதற்காக நான்போர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய இயக்குநரும் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமாகிய முனைவர் சிவ சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறார். அம்மா என்று தமிழில் என்னை பேச வைத்து அறிமுகப்படுத்தி இன்று தமிழ் அறிஞர்கள் பலருடன் இணைந்து பயணிக்க வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் அன்னையை உன்னை வாழ்த்தி வணங்குகிறேன். இன்று நமது பயிலரங்கத்தின் 3வது வெற்றிகரமான நாள். ஆம், டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம், டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமி இணைந்து சுவடியியல் பதிப்பும் தொகுப்பும் என்ற தலைப்பில் நடத்தும் 5 நாள் பயிலரங்கத்தின் 3வது நாள் இன்று. இது பல வகையிலின் சிறப்பு வாய்ந்தது. நம்முடைய இந்த பயிரங்கத்தை பற்றிய ஒரு செய்தியும் தினமலர் நாளிதழ் வந்திருக்கிறது என்பதை உங்கள் அனைவரும் பகிர்ந்து கொண்டு, இன்றைய கடந்த 2 நாட்களாக தங்களுடைய அனுபவங்களை மிகச்சிறந்த உரையாக மாற்றி மிகச்சிறப்பாக உரையாற்றிய முனைவர் கோவை இவர்கள் இருவரின் பேச்சினையும் ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற முறையில் உத்திராடம் ராசுமேனர் மற்றும் ஐஏஎஸ்எம் ஐஎம்என்ஐஎஸ் அகாடமி இயக்குனர் நான் ஆகிய சிவகுமார் 3 பேரும் அவர்களை பாராட்டி மகிழ்வதோடு, இன்று அதே பாதையில் 3வது நாளாக ஆவணச்சுவடிகளும் பதிவேடுகளும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வந்திருக்கும் இன்றைய விழாநாயகர் முனைவர் மணிமாறன், தமிழ் புலவர் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்ததாக இன்று சிறந்த முறையில் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் ஆவுடையப்பன் மற்றும் ராஜவர்மன் இருவரையும் வருக வருக என்று அனைவரின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் ஆணி பேராக இருந்து கொண்டு இந்த பயிலரங்கத்தை சிறந்த முறையில் நடத்தி கொண்டிருக்கும் ஒருங்கிணைத்து கொண்டிருக்கும் எனது அருமை நண்பர் தமிழியன் இயலன் ஐஎம்எஸ் அகாடமியின் இயக்குனர் அவரையும் வருக வருக என்று வரவேற்று அவருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் கவிதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று நிறைவாக இந்த நிகழ்ச்சியின் நன்றியை வழங்க இருக்கும் அமுதா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம்.
மேலும் இந்த நிகழ்ச்சியினை நமது ஜூம் செயலியின் மூலமாக வழங்கிக் கொண்டிருப்பவரான் ஏறத்தாழ ஒரு 100 அண்ண நண்பர்களை மற்றும் வரையறுக்கப்பட்டு உள்ளே நுழைந்து நேரடியாக கலந்து கொள்ள இயலும் மற்றும் ஏறத்தாழ 2000 மேல் இந்த நிகழ்ச்சியினை யூடியூப் மூலமாக கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் பார்த்தீர்கள் என்றால் மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள். இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து உதாரணமாக இலங்கை, கனடா உள்ளிட்ட நாடுகளில் இருந்தும் நேரடியாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களையும் வருக வருக என்று ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் வரவேற்று இந்த வரவேற்புடன் முடித்துக் கொண்டு மேற்படி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி செல்வதற்காக எனது அருமை நண்பர் தமிழ் இயலன் அவர்களிடம் இதனை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான, ஒருவரையும் விடாமல் காணொளியில் பார்த்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் வரவேற்ற உங்கள் பாங்குக்கு நன்றி. அடுத்ததாக வாழ்த்துறை பகுதி. ஊவேசா நூல் நிலையத்தினுடைய பொருளாளர், மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய திரு ஆவுடையப்பன் அவர்களுடைய வாழ்த்துறை. ஏ உத்ராடம் ஐயா, நீங்க சொல்றீங்களா? அவங்களே பேச ஐயா பேசுவாங்க. ஐயா ஆவுடையப்பன் ஐயா பேசுங்க. உங்க ஒளி வாங்கி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்றைக்கு 3வது நாளாக இந்த பயிலரங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கத்தை டாக்டர் ஊவேசார் நூல் நிலையத்தினுடைய காப்பாட்சியர் திரு உத்ரடம், டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய தமிழ்துறையினுடைய தலைவர் ராசுமைனர் மற்றும் நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமியினுடைய உரிமையாளரும் பொறியருமான திரு சிவகுமார் அவர்கள் இணைந்து நடத்துகின்ற இந்த பயிலரங்கம் காலத்திற்கு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சிறந்த பயிலரங்கமாக நான் கருதுகின்றேன். இன்றைக்கு நாட்டிலே பல்வேறு வகையான பணிகளுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட அந்த பணிகளுக்கு முக்கியத்துவத்தை அளித்தது புத்தகங்கள் தான். அந்த புத்தகங்கள் அந்த சுவடிகள் மூலமாக தொடரப்பட்ட பல ஆராய்ச்சிகளின் மூலமாக நமது மனித குலத்திற்கான மிக அருமையான பல நல்ல நிகழ்வுகளெல்லாம் நடந்திருக்கின்றன. அந்த வகையிலே இந்த சுவடிகளை பாதுகாக்க வேண்டியதும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டியதும் நம்மளுடைய மிக முக்கியமான கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு சுவடியை பற்றி எத்தனை பேர் முழுமையாக அறிந்திருக்கிறார்கள் என்றால் பலர் அறிந்திருக்கவில்லை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இதை நாம் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளேயே இந்த சுவடியினுடைய பயிலரங்கத்தையும் சுவடி பற்றிய சிறப்புகளையும் நாம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இது மிகவும் அதிக அளவில் மக்களிடம் சென்று சேரக்கூடிய பணியினை இது போன்ற பயிலரங்கங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் போன்றவர்களுடைய மிக விருப்பமாகும். இந்த பணியை அயராது பாடுபட்டு வரக்கூடிய தமிழ் பேராசிரியர்களும் தமிழ் அறிஞர்களும் இலக்கியவாதிகளும் கூட இதில் அவர்களுடைய பங்களிப்பை மிக அதிக அளவில் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய மிக தாழ்மையான விருப்பம். அந்த விருப்பத்தை போற்றுகின்ற வகையிலே இந்த பயிலரங்குகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதே என்னுடைய இந்த பாராட்டு உரையிலே நான் கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 2003-2004 ஆண்டுகளிலே டெல்லியில் இருக்கக்கூடிய மேனஸ்கிரிப்ட் மிஷன் அவர்களுடைய மிக அழுத்தமான ஒரு பணியின் காரணமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் எங்கெங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன அல்லது பாதுகாக்கப்படாமல் வீடுகளிலே இருக்குகின்றன என்பதை எல்லாம் தெரிந்து ஸ்பாட்டட் ஒர்க் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு பணியை மிக சிறப்பாக செய்து முடித்தார்கள். அந்த பணியின் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல ஓலைச்சுவடிகள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகளை எல்லாம் கண்டறியக்கூடிய பணியை மிக சிறப்பாக செய்தோம். அந்த வகையிலே தமிழ்நாட்டிலே அந்த பணியை பொது நூலகத்துறை மிக சிறப்பாக அன்று ஏற்படுத்தி கொடுத்து நடத்தி மாவட்டங்களில் எல்லாம் எங்கெங்கு ஓலைச்சுவடிகள் இருக்கின்றன அவற்றையெல்லாம் எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கருத்துக்களை கூட அவர்களுக்கெல்லாம் தெரிவித்தார்கள்.
அந்த வகையிலே அதனை தொடர்ந்து தற்பொழுது தமிழக அரசு இப்பொழுது அந்த சோடிகளை எல்லாம் பட்டியெடுக்கக்கூடிய ஒரு பணியை மேற்கொள்வதற்காக சமீபத்திலே ஒரு 65 லட்சம் ரூபாய்க்கு ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அதை செயல்படுத்துவதற்காக ஒரு குழுவை கூட அமைத்திருக்கின்றார்கள். அது மிக வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு குழுவாக இருக்கின்றது. அந்த குழுவினுடைய உறுப்பினர்கள் கூட இந்த பயிலகத்திலே பல்வேறு நிலைகளிலே இருந்து கொண்டு யூடியூப்பிலே கவனித்து வருவார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். அந்த வகையிலே இன்று தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்திலே தமிழ் புலவராக பணியாற்றிருக்கக்கூடிய நண்பர் இன்றைக்கு இணைய வழியாக 3ஆம் நாள் கருத்தரங்கில சுவடியியல் பதிப்பும் தொகுப்பும் என்ற தலைப்பிலே பேச இருக்கின்றார்கள். அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மணிமாறன் அவர்களை வரவேற்பதோடு அவர்களுக்கு என்னுடைய பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு சுவடி என்று எடுத்துக்கொண்டாலே நமக்கு உடனே நினைவுக்கு வரக்கூடியவர்கள் லார்ட் மெக்கன்சி வருவார்கள், அடுத்து உவே சாமிநாயகர் வருவார்கள், அதுக்கடுத்து கதிர்வேல் பிள்ளை அவர்கள் வருவார்கள், அதனை தொடர்ந்து சேலம் ராமசாமி முதலியார் அவர்கள் நம்முடைய நினைவுக்கு வருவார்கள். அதனை எல்லாம் பழங்கால வரலாறாக இருந்தாலும் கூட இனிமேல் இருக்கக்கூடிய உலகம் ஒவ்வொரு சூடியல் நூலகத்தினுடைய குயரேட்டராக இருந்தாலும் சரி, தமிழ் பேராசிரியர்கள் இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெயர்கள் நிலைத்து நிற்கக்கூடிய வகையிலே இந்த சூடியலில் நாம் எல்லாம் தடம் பதிக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் இந்த சிறந்த பயிலரங்கத்தின் மூலமாக கேட்டுக்கொள்வதில் நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். இந்த பயிலரங்கத்தை ஏற்பாடு செய்திருந்த இந்த 3 நிறுவனங்களுடைய உறுப்பினர்களையும் நிர்வாகிகளையும் அதற்கு இணைப்புரை வழங்கியிருந்த கவிஞர் தமிழ் ஏழையன் அவர்களையும் நன்றி உரை வழங்க இருக்கக்கூடிய அமுதா அவர்களையும் நான் இந்த நேரத்திலே பாராட்டுகின்றேன். இந்த பயிலரங்கம் தமிழக அரசிற்கு மிகச்சிறந்த ஒரு கருத்தினை வழங்குமேயானால் அதன் மூலம் சுவடிகள் பாதுகாக்கப்படுவதுடன் சுவடிகளில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் வெளிக்கொணர்வதற்கு இது மிக சிறந்த அளவில் பயன்பட வேண்டும். அது மட்டுமல்ல, சுவடிகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதையெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அறிஞர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே ஒரு யூனியன் கேட்லாக் ஆஃப் மேனஸ்கிரிப்ட்ஸை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் இருக்கக்கூடியதெல்லாம் தேடி எடுத்து ஆவணப்படுத்தி அதை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும், அதை மக்கள் படித்து பயன்பெற வேண்டும் என்பதோடு தமிழ் இலக்கியங்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய பாடத்திட்டத்திலும் இந்த சூடியலை ஒரு கண்டிப்பான ஒரு பாடமாக அரசாங்கத்திற்கு அல்லது பல்கலைக்கழகங்களுக்கு இந்த பயிலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அகாடமிக் கவுன்சில் உறுப்பினராக இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒரு பரிந்துரையை கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிஏ தமிழ் படிக்கக்கூடியவர்கள், பிஏ பிலிட் படிக்கக்கூடியவர்கள், எம்ஏ படிக்கக்கூடிய தமிழ் படிக்கக்கூடியவர்கள் எல்லோரும் லாங்குவேஜையும் இலக்கியத்தையும் மிக சிறப்பாக படிப்பதோடு சூடிகளையும் பாதுகாப்பதோடு அவற்றை வெளிக்கணக்கூடிய பணிகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் சேர்த்து படிக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு ஆவுடைப்பன் அவர்களுக்கு நமது குழுவின் சார்பான மிகச்சிறந்த நன்றி. மிக அருமையான ஒரு வாழ்த்துறையை வழங்கியிருக்கிறார். சுவடிகளை பாதுகாக்க வேண்டியதன் தேவை குறித்தும் அவற்றை இணைய வழியாக இந்த சூழலில் நாம் எடுத்துச் செல்வதற்கும் மிகச்சிறப்பு வாய்ந்த தகுதியான வாழ்த்துறை வழங்கியிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஆவுடையப்பன் அவர்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குவதற்காக டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்துடைய துணை புல தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்குரிய திரு வி ந ராஜவர்மன். ஹலோ, வணக்கம் ஐயா. கேக்குதுங்க ஐயா பேசலாம். அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த இனிய மதிய வணக்கங்கள். இன்றைய தினம் 3ஆவது நாளாக இந்த பயிலரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணமாக நான் நினைப்பது கவிஞர் தமிழ் இயலன் அவர்களை. அவருடைய ஆர்வமும் அந்த ஒருங்கிணைப்பும் எங்களுடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு மிகுந்த பெருமையும் இதன் மூலமாக கிடைத்திருக்கிறது. இதற்கு முன்பாகவும் சில விழாக்களை இணைய வழியாக நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் எங்களுடைய கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் தலைவர் இன்ஜினியர் திரு ஏசிஎஸ் அருண்குமார் சார்பாக உங்களுக்கு உளமார்ந்து அளிக்கிறோம் என்பதிலே பெருமை கொள்கிறோம். அதை தவிர இதற்கு முன்பாகவும் எனக்கு பின்பாகவும் பேச இருக்கிற அதிலேயும் முக்கியமாக தஞ்சாவூரில் இருந்து வந்திருக்கிற
தஞ்சாவூர் சரஸ்வதி மஹாலிலிருந்து வந்திருக்கிற இந்த ஆவண சுவடுகளும் பதிவேடுகளும் என்கிற தலைப்பை பற்றி சிறப்புரை ஆற்ற வந்திருக்கிற முனைவர் மணிமாறன் அவர்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பதிலே பாராட்டுவதிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஏனென்றால் நான் தஞ்சாவூரில் இருந்து வந்தவன். என்னுடைய இளமை காலம் முழுவதும் கல்லூரி நாட்களிலேயும் பள்ளி நாட்களிலேயும் நாங்கள் அதிக அளவில் செலவிட்ட ஒரு இடம் சரஸ்வதி மஹால். இந்த உங்களுடைய அழைப்புதலை பார்த்த உடனேயே சரஸ்வதி மஹால் என்று சொல்கிற பொழுது என்னுடைய இளமை கால நினைவுகள் அங்கே சென்றது. அதனாலேயே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவரை மீண்டும் இங்கு வரவேற்பதிலே பெருமை கொள்கிறேன். அதற்கு அப்பாலும் இந்த பதிவேடுகளும் அந்த சுவடுகளையும் பற்றி நமக்கு நிறைய விஷயங்களை இதற்கு முன்பாக பேசிய அவர் நிறைய உங்களுக்கு எடுத்துரைத்தார். இந்த காலத்தில் சுவடுகள் என்றாலே எங்கள் இருக்கிற திருநாகேஸ்வரமும் எங்களுடைய பக்கத்தில் இருக்கிற கும்பகோணமும் ஜோதிடம் பார்ப்பதற்காகவே யூஸ் பண்ணுவதாக, அதாவது அதையே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமே பொதுவாக ஒரு மக்களுக்கு தெரிந்த விஷயத்தை இது இல்லாமல் எவ்வளவு சுவடிகளும் எவ்வளவு ஆவணங்களும் நமக்கு எதிர்காலத்துக்கு தேவை, நம்முடைய தமிழ் மண்ணிற்கு தமிழ் மக்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விழிப்புணர்ச்சியை நீங்கள் இதன் மூலமாக ஏற்படுத்துவீர்கள் என்கின்ற மிகுந்த நம்பிக்கையோடு உங்களை மீண்டும் மீண்டும் இதை வாழ்த்தி எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் எங்களுடைய துறை தலைவர் சார்பாகவும் இதற்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற கவிதா அவர்களின் சார்பாகவும் நன்றி உரையாற்ற இருக்கிற அமுதா அவர்களின் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் உங்களை அனைவரையும் பங்கேற்க வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்று பாராட்டுவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நல் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி ஐயா. எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய துணை புல தலைவர் திரு வீணா ராஜவர்மன் அவர்களுடைய மிகச்சிறப்பான வாழ்த்துரை. ஏனென்றால் தனது கல்லூரி வயதிலே அவர் சரஸ்வதி மஹால் நூலகத்திற்கு சென்றிருந்த செய்திகளை சொல்லி மிக அருமையான வாழ்த்துரை வழங்கினார். எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் இந்த செய்திகளை செய்வதில் மிக உடனடியாக ஒப்புக்கொள்ளுதலும் உடனடியாக ஒருங்கிணைக்கிற பணிகளுக்காகவும் மற்ற இரண்டு நிறுவனங்கள் சார்பாக ஐயா அவர்களுக்கும் நாங்கள் எங்களது சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ராசுமையினர் தலைமையிலே இயங்கி வருகிற அந்த குழு மிகச்சிறப்பான ஒத்துழைப்பை தருகிறார்கள். இப்பொழுது சிறப்பு அழைப்பாளர் திரு மணிமாறன் அவர்களை குறித்த அறிமுகத்தினை தம்பி உதவி பேராசிரியர் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய உதவி பேராசிரியர் திரு ராமராஜன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். பேசுங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இவர் கற்றது தமிழ் முனைவர் இவர் கற்றது தமிழ் முனைவர் பட்டம் பெற்றது வரலாற்று நோக்கில் தமிழ் இலக்கியம் காட்டும் நீர் மேலாமை என்றாலும் இவர் பணியாற்றுவது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் சுவடியியல் திட்டக்குழு உறுப்பினராய் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை திருக்கோவில்கள் மறுசீரமைப்பு குழு உறுப்பினராயிருந்து இவருக்கு கூடுதல் பொறுப்புகளும் உள்ளன. சரஸ்வதி மகால் நூலக வெளியீடுகளின் ஆசிரியராய் பதிப்பாசிரியராய் இணை பதிப்பாசிரியராய் இவரின் பணி நீண்டு கொண்டே செல்கின்றது. பிற வெளியீடுகளிலும் இவர் தம் பணியை திறம்பட செய்து கொண்டே இருக்கிறார். இவருடைய தமிழகமும் தண்ணீரும் என்னும் நூல் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தால் அச்சில் ஏறி கொண்டே இருக்கின்றன. சரஸ்வதி மகால் நூலக பருவ இதழ்கள் பள்ளி கல்லூரி நிறுவனங்களின் சிறப்புரை நாளிதழ்கள் வானொலி உரைகள் கட்டுரைகள் கலை வரலாறு ஆய்வு மற்றும் சுவடி பல்லரங்கம் என்று இவரின் பணி ஓய்வறியாமல் ஒளிர்ந்து கொண்டே இருக்கின்றது. அப்பெரும் தமிழ் புலவர் முனைவர் மணிமாறன் ஐயா அவர்களை சிறப்புரை ஆற்ற அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி ஐயா. ராமராஜன் அவர்களுக்கு நன்றி. ஐயா மணிமாறன் ஐயா நீங்க பேச தொடங்கலாம். ஐயா அமையும் அதற்கு பிறகு கலந்துரையாடல் நிகழ்வாக அமையும். இப்பொழுது முனைவர் மணிமாறன் அவர்களுடைய ஆவண சுவடிகளும் பதிவேடுகளும் என்ற தலைப்பிலான மூன்றாம் நாள் கருத்தரம். ஐயா நீங்க பேச தொடங்கலாம். ஐயா மணிமாறன் ஐயா டாக்டர் உவே சாமிநாதையர் முன்னிலையம் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம்
நான் ஓர் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்தும் சுவடியல் பதிப்பும் தொகுப்பும் 5 நாள் இணையவழி பயிலரங்கில் 3ஆம் நாள் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய உவேசா நூலகத்தின் காப்பாற்றிய மதிப்பிற்குரிய முனைவர் உத்ராடம் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவுடையப்பன் அவர்களுக்கு, ராஜவர்மன் அவர்களுக்கு பேராசிரியர், நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் பொறிஞர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. தொடர்ந்து இதிலே வாழ்த்துறையை வழங்கியது பிறகு நன்றி உரை, அறிமுக உரை, தொகுப்புரை வழங்கிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆவணச் சுவடிகளும் பதிவேடுகளும் என்ற தலைப்பின் உள்ளே செல்கின்றேன். சரியாக 3:10 என்னுடைய உரையை நிறைவு செய்து வினாக்களுக்கு சென்று விடலாம் என்பதையும் இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையும் வைக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா கவிஞர் தமிழ் இயலன் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த உறுதியினையும் அளித்து உரையினை. பொதுவா ஆவணம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்திய அரசு சட்டம் சொல்லக்கூடியது, இன்னைக்கு சட்டத்துல சொல்லக்கூடியது, சொத்துக்களுக்கான உரிமைகளையும் உடைமைகளையும் நிலைநாட்ட ஆவணத்தை சான்றாக காட்ட வேண்டும் என சட்டம் வலியுறுத்து. அதனால இந்திய சான்றியல் சட்டத்தின் 3ஆம் பிரிவில் ஆவணம் என்பதன் இலக்கணம் கூறப்பட்டுள்ளது. அது என்ன அப்படின்னா, எழுதி வைக்கப்பட்ட செய்தியும் அச்சடித்துள்ள செய்தியும் வரைபடம் மூலம் குறிக்கும் செய்தியும் ஆவணங்களே என சட்டம் எடுத்து காட்டுகிறது. இங்க நம்ம இன்னைக்குள்ள நிலை அரசு சட்டம் காட்டுறது. ஆனா நமக்கு ஆவணங்கள் என்பது ஏதோ இன்றுதான் ஆங்கிலேயர்கள் வந்த பிறகுதான் நமக்கு தொடங்கியது என்ற ஒரு கருத்து ஒரு சில பகுதியில் சில மாணவர்களிடையே கூட உண்டு. ஆனால் நம்மிடையே பல 1000 ஆண்டுகள் என்பது மிக நீண்ட நெடிய வரலாற்றுக்குரிய ஒன்றாகவே இருந்து வருகின்றது. பொதுவாக சொல்லும்போது ஒரு செய்தியை அல்லது பல செய்திகளை பாதுகாக்கும் நோக்கத்துடன் பதிந்து வைத்துக் கொள்ளும் வழக்கம் மக்களிடையே பன்னெடுங்கலமாக இருந்து வருகிறது. எழுத்துக்கள், எண்கள், குறியீடுகள் போன்றவற்றை கல், செப்புத்தகடு, ஓலை, காகிதம் போன்றவற்றில் செய்தியாக எழுதி வைத்து பாதுகாக்கப்படுவது ஆவணம். இந்த ஆவணம் என்பது நீண்ட நெடிய வரலாற்றுக்குரிய ஒன்றாக இருந்து வருகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக இலக்கியங்களிலே நிறைய செய்திகளை, பெரிய புராணத்தில் சுந்தரமூர்த்தி நாயனாரின் மூதாதையர் ஒருவர் தமக்கு அடிமை ஓலை எழுதி கொடுத்திருப்பதாக வழக்கு கூறி சிவபெருமான் அந்த ஓலை ஆவணத்தை சான்றாக காட்டியதாக பெரிய புராணம் பேசுகிறது. இந்த பெரிய புராணம் பேசக்கூடிய பாடல் வரிகளை பார்க்கலாம். இந்த பெரிய புராணம் சொல்லக்கூடிய இந்த செய்தி தாராசுரம் கோயிலில் சிற்ப காட்சியாக படிக்கப்பட்டுள்ளது. இந்த நாயன்மார்களின் முழு வரலாற்றையும் பெரிய புராணம் என்ற அந்த நூலின் முழுமையையும் சிற்பங்களாக வடித்துள்ள பாங்கு தமிழகத்திற்கு மட்டுமே உரிய ஒன்றாகும். அந்த பெரிய புராணத்தில் வரக்கூடிய பாடலில், ஆட்சியில் ஆவணத்தில் அன்றி மற்றையலா தங்கள் காட்சியில் 1/3 காட்டுவாய் என்ன முன்னே, மூட்சியில் இழித்த ஓலை படிவோலை மூல ஓலை மாட்சியில் காட்ட வைத்தேன் என்றனன் மாயை வல்லான் அப்படிங்கிற வாசகம் அங்கு வருது. தான் இன்னைக்கு வந்து நமக்கு சட்டத்துக்கு கண்ணால் கண்டது காதால் கேட்டது எழுதி வைத்துள்ள குறிப்புகள், இதுதான் நமக்கு இன்னைக்கு முக்கியமான ஒன்றா இருந்துட்டு இருக்கு. இந்த காட்சி, இந்த செயலில் வரக்கூடிய காட்சியை சிற்பமாகவும் நாம் காண முடிகின்றது. அந்த வகையில் ஆவணத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஆவணங்களை வச்சு பாதுகாக்கிறதுக்கு அப்படின்னு ஆவண கலரின்னு இருந்தது. அன்னைக்கு இருந்த அலுவலகத்துக்கு பேர் ஆவண கலரி. இந்த ஆவண கலரியில பல அலுவலர்கள் குறிப்பெடுத்து பெயர் வழங்கப்பட்டது. அதுல இருக்கக்கூடிய தலைமை அலுவலர் வந்து திணைக்கள நாயகம்ங்கிற பெயர். சொல்லாட்சி இன்று தமிழகத்தில் நமக்கு இல்லை, ஈழப்பகுதிகளில் போகும்போது இன்னும் கூட திணைக்கள நாயகம்ங்கிற பெயர்லாம் வழக்கில் இருக்கு. இந்த ஆவண காப்பகத்தில் இருந்த உயர் அதிகாரியோட பெயர் திணைக்கள நாயகம் அப்படிங்கிற பேர்ல இருந்தது.
இந்த ஆவணம்ங்கிறது ஒருவருக்கு நிலம் அல்லது வேறு மானியம் ஏதாவது வழங்கினான்னா மன்னர் வந்து அந்த விவரத்தை செப்பேடுகளில் பதிந்து முத்திரையிட்டு கொடுத்துட்டாங்க அந்த காலத்துல. அந்த மன்னரின் ஆணையை குறிப்பெடுத்துகிறவருக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னா இது ஆவணம்ங்கிறதுனால ஆவணம் என்றாலே உறுதிப்படுத்தக்கூடிய ஒண்ணு. அந்த ஆவணத்துக்கு யாரெல்லாம் பணி செய்கிறார்களோ அவருடைய பேர் எல்லாமே தனித்தனியே தெளிவாக விளக்கம் இருக்கிறாங்க. எந்த விதமான குழப்பமும் பின்னாடி எதிர்காலத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒன்னு ஒண்ணுக்குமே தனித்தனி பெயர். அதுதான் தமிழர்களுக்குள்ள மிகப்பெரிய சிறப்பு. இப்ப நம்ம உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க அத்தை ஆனா ஆங்கிலத்துல அத்தையா இருந்தாலும் சரி சின்னமா பெரியமா இருந்தாலும் சரி ஆண்டிங்க ஒரே சொல் தான். தமிழகம் பொறுத்த வரைக்கும் தமிழர்கள்ட்ட தனித்த அடையாளம் தனித்த பெயர் இது போலதான் ஆவணங்கள்ல மிக தெளிவா குறிப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆவணங்கள்ல மன்னரோட ஆணையை குறிப்பெடுத்துக் கொள்வதற்கு பேரு திருவாய் கேள்விங்கிற பேர்ல வழங்கியிருக்கிறாங்க. மன்னர் சொல்ல சொல்ல அதை நோட்ஸ் எடுத்துக்கிறவர். இன்னைக்கு நம்ம உயர் அலுவலர்களுக்கு இருப்பாங்க அவங்களே தட்டச்சு பண்றதும் உண்டு. அந்த மாதிரி பணியில இருக்கவங்களுக்கு திருவாய் கேள்விங்கிற பேர் கொடுத்துருக்காங்க. அது திருமந்திர ஓலை. அந்த மன்னர் சொன்னத அந்த செய்தியை எழுதக்கூடியவனுக்கு பேர் திருமந்திர ஓலை. அந்த ஓலை சொல்ற ஒருத்தர் கேட்கிறாரு, கேட்கிறவர் திருவாய் கேள்வி, அந்த நோட்ஸ் எடுத்து ஒருத்தர் எழுதுறாரு திருமந்திர ஓலை. அது சரியா இருக்கான்னு பாக்குறது இன்னொருத்தர், அவருக்கு பேரு திருமந்திர ஓலை. என்பது எத்தனை கட்டங்களை தாண்டி வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஏதோ இன்னைக்கு சொன்னாங்க சொன்ன வேகத்துக்கு எழுதணும் அதுதான் ஆகணும் ரெக்கார்டு சொல்லி பதிவு பண்ணாம சொல்றதை ஒருத்தர் எழுதுனது சரியா இருக்கான்னு பாக்குறதுக்காக திருமந்திர ஓலை நாயகங்கிற போஸ்டிங் ஒன்று. இப்ப இந்த மாதிரி நிலையில ஆவணப்படுத்துவதற்கான அதிகாரிகளை நியமிச்சிருந்தாங்க. அதுதான் ஆவணங்களா அன்னைக்கு இந்த நிலம் தொடர்பான ஆவணமாக இருந்தா ஆவண கலரிய அலுவலர்களால் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு ஆணத்திங்கிறவர்களால நிறைவேற்றப்படும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆவணங்களை அந்த எழுதின ஓலையை கொண்டு போய் தான் பொல் கல்வெட்டுகள்ல பத்தும் போது கல்வெட்டு எழுதுவதற்கு முன்னாடி செந்தூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாம் காரணம் இருக்கும். நீங்க சில கோயில்கள்ல வெட்டப்படாத கல்வெட்டு பகுதியில பார்க்கலாம். அதுல சிவப்பு மை மாதிரி இருக்கும். அந்த எழுத்தால எழுதிட்டு வந்துருவாங்க. அதன் பிறகு அந்த அரசனோட உயர் அலுவலர் ஒருத்தர் போய் கல்லில் எழுதியிருக்கக்கூடிய அந்த செய்தி இவர் சொன்ன செய்தி இவர் கொடுத்த அந்த ஓலையில் இருக்கக்கூடிய செய்தி தான் இருக்கான்னு அதை ஒருத்தர் சரி பண்ணுவார், சரி பார்ப்பார். அவர் அந்த வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் கல்லில் விட்டுவாங்க. இப்போ இவ்வளோ திட்டமிட்டு மிக தெளிவாக ஆவணங்களை படைச்சிருக்கிறாங்க. இந்த ஆவண கலரிகளை தமிழகத்தில் செயல்பட்டது போல கௌடல்யரோட அர்த்த சாஸ்திரத்தில் சொல்லும்போது அச்சப்படலா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அந்த அச்சப்படலாம் அப்படின்னா ஆவண காப்பகத்தை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லா நமக்கு தெரியுது. அதோட தலைமை பொறுப்பாளராக இருக்க ஒரு பேரு அச்ச பாலிகா அப்படிங்கிற மாதிரி பேர் குறிப்பிடுறாங்க. இந்த ஆவணங்களாக நமக்கு என்ன பயன் அப்படின்னா குறிப்பாக இந்திய வரலாறு தமிழக வரலாறு இதை மீண்டும் நாம் வாசிப்பதற்கும் சரியான வரலாற்றை எதிர்கால தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கும் மிக சரியாக பயன்படக்கூடியவை ஆவணங்கள் தான். அந்த வகையில் பல வரலாற்று குறிப்புகள் ஆவணங்களால் நமக்கு கிடைத்திருக்கிறது. நாலாம் குறித்த செங்கல் பாலம் புவியலாக இருந்ததை தொழிலறிஞர்கள் கண்டறிந்தார்கள். அந்த செங்கல் பாலத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்களை வைத்து அவை சிறிய நாகரிகத்தை சார்ந்த அந்த மக்களுடைய பழக்க வழக்கம் வணிக முறை நாட்டு நடப்பு போன்ற அத்தனை வரலாற்றுகளையும் கொண்டு வர முடிந்தது. அதே போல எகிப்து சுமேரியா மொஹஞ்சாதரோ போன்ற பகுதியில் கிடைத்த பழைய ஆவணங்கள் முந்தைய வரலாற்றை அறிவதற்கும் எழுதுவதற்கும் மிக மிக உறுதுணையாக இருக்கின்றன. அந்த வகையில் மிக பழமையான ஆவணங்களின் வாயிலாக அன்றைய வரலாறு கலை இலக்கியம் மருத்துவம் புராணம் ஜோதிடம் கணிதம் கொடைகள் பற்றிய எல்லா விதமான செய்திகளையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நமக்கு மிக மிக உறுதுணையாக இருப்பது ஆவணங்களே தான். இந்த ஆவணங்கள் வழியில வரலாற்றை மட்டும்தான் அறிய முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வரலாறு மட்டுமல்ல புதிய புதிய சொற்களையும் அறியலாம். அந்த மாதிரி சொற்கள் வட்டார வழக்கு சொற்கள்ங்கிற பெயர்ல வழங்கப்பட்டு வருது. அதுல ஆவணங்கள் பற்றிய பொதுவான தகவல்கள் வந்து மிக மிக விரிவாக போகும். இருக்கிற அந்த குறுகிய இந்த நேரத்திற்குள்ளாக ஒரு சில சொற்களை இந்த ஆவணங்களில் வழங்கப்படக்கூடிய ஒரு சில சொற்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் விரும்புகிறேன். அந்த வகையில பாக்குறப்ப சில நிகழ்வுகள் ஆவணங்களை பதிப்பிக்க வேண்டும். இன்றைய நிலையில் மாணவர்களுக்கு ஆவண எழுத்துக்களை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பணி நமக்கு இருக்கின்றது. பழைய ஆவணங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னர் உள்ள ஆவணங்களை படிப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்று. காகித ஆவணமாக இருக்கட்டும் சுவடியாக இருக்கட்டும், சுவடிகளை படிப்பது கூட மிக எளிதான ஒன்றாக
வைக்கலாம். காகித ஆவணங்களை பொறுத்தவரை அதை படித்து அறிவது வந்து மிக சிரமமான ஒன்றாக இருந்து வருகிறது. அந்த வகையில் வழக்கு தொடர்பான ஆவணங்கள்லாம் நிறைய எங்கிட்ட வரும். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து காகித ஆவணங்கள் கொண்டு வந்து இதில் என்ன இருக்கு, இன்னைய நடைக்கு தமிழ் நடைக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிறப்ப அதை பிரதி செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், கட்டாய சூழல் இருக்கு. அதுபோல அரசு நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பல ஆவணங்கள், கோயில் ஆவணங்கள் வழக்கு தொடர்பாக தேவைப்படும் போது அதையெல்லாம் எடுத்து சூழ்நிலை இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஆவணங்களை பதிப்பிக்கும் போது அதை பார்த்து நீங்க பதிவு செய்யும் போது நிச்சயமாக அந்த பகுதி சார் வரலாற்று செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியல அப்படின்னா அவரதான பொருளோட அதை எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அது நீதிமன்றத்துக்கு போகும்போது அவரான ஒரு அத்தாட்சியாக மாறி தீர்ப்பு என்பது சரியான தீர்ப்பாக அமைய வாய்ப்பு இல்லாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். அப்படி இருக்கிறப்ப அந்த வட்டார வழக்கு சொற்களை நம்ம அதிகம் பார்க்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப உப்பு ஜவுளி கைமாறுதல் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி கோயம்புத்தூர் பகுதிகளெல்லாம் வழக்கில் உண்டு. இது நான் அந்த பல இடங்களில் சொல்றது உண்டு. இது எல்லாருக்குமே வந்து பொதுவில் பார்க்கும் போது தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆய்வாளர்கள் அதெல்லாம் பார்க்குறப்ப இது உப்பு ஜவுளி கைமாறுதல்னா என்னமோ உப்பு கொடுக்குறாங்க, ஜவுளி கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு வியாபாரம் நடக்குது, பண்டமாற்றம் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு பொது சிந்தனையை தான் உருவாக்கக்கூடிய, அதில் உண்மையான பொருள் என்ன அப்படிங்கிறத அறிய முடியாத ஒரு நிலை இருக்கும். அப்போ அதுக்கு தான் நாம் வந்து அந்த வட்டாரம் சார்ந்து வழங்கக்கூடிய சொல்லாட்சிகள், அந்த வரலாற்று பின்புலம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் ஆவண பதிவுகளில் வேண்டிய முக்கியமான ஒன்றா இருக்கு. இந்த உப்பு ஜவுளி கைமாற்றுதல் என்ற அந்த ஒரு சொல்லாட்சி அருப்புக்கோட்டை, விருதுநகர், சிவகாசி போன்ற பகுதிகளில் பூ வைத்தல்ங்கிற பேர்ல வழங்குறாங்க. செட்டிநாட்டு பகுதிகளில் மஞ்சள் மாற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. நெல்லை மாவட்டத்தில் வெற்றிலை கைமாறுதல் அப்படிங்கிற சொல்லாட்சி பயன்படுது. ராமநாதபுரம் பகுதி, தஞ்சை பகுதியிலெல்லாம் பரிசம் போடுதல், இன்னும் சில வகுப்பாரிடையே உறுதி பண்ணுதல் அப்படின்னு சொல்லுண்டு. சில சமூக மக்களிடையே முகூர்த்த பட்டோலை வாசித்தல்ங்கிறது வருது. இப்போ நான் சொன்ன அந்த அத்தனை வார்த்தைகளும் பரிசம் போடுதல், பூ வைத்தல், மஞ்சள் மாற்றுதல், முகூர்த்த பட்டோலை எழுதல், இது எல்லாமே ஒரே நிகழ்வை குறிக்கக்கூடிய தமிழகத்தில் வழங்கக்கூடிய பல சொற்கள். திருமண நிச்சயத்தம் பண்ற அவ்வளவுதான் செய்தியை சொல்லும்போது அந்தந்த பகுதி சார்ந்து அவர்களுடைய வழக்கு மொழியில் சொல்றாங்க. இந்த வழக்கு மொழியில் செய்யப்பட்ட அந்த சொற்கள் தான் அந்த பிரயோகம் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி கிடைக்கிறப்ப கோயம்புத்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணத்துல நிச்சயதார்த்தம்ங்கிற நிகழ்வு குறிக்கும் போது உப்பு ஜவுளி கைமாற்றுதல் நிகழ்வு நடந்தது அப்படின்னு போட்டா நம்ம அதை எடுத்து பதிப்பிக்கும் போது ஏதோ உப்பு கொடுத்தாங்க, ஜவுளியை கொடுத்தாங்க அப்படின்னு பதிப்பிச்சோம் அப்படின்னா தவறான பொருள் போய் மாறிவிடும். அப்போ அந்த பகுதி சார்ந்த வழக்கு சொற்களை ஆவணங்களை பிரதி செய்யக்கூடியவர்கள், கற்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கு. இதே போல நிறைய சொற்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து இது ஒரு நிகழ்வுக்கு பல சொற்களை பார்க்கும். சொல் அந்த ஒரு சொல் வேறு நிகழ்வுகளை, வேறு வேறு இருவேறு நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய வாய்ப்பும் நமக்கு இருக்கு. அந்த அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி நாஞ்சில் நாட்டு பகுதிகளில் வழக்கில் உள்ள ஒன்று. ஐயா ஒரு நிமிடம் ஐயா, மணிமாறன் ஐயா, உங்களுடைய இணைய இணைப்புல கொஞ்சம் சின்ன தடை இருக்கு. அது என்னங்க, வைஃபை கனெக்ஷனா இல்ல மொபைல் ஐயா? இல்ல மொபைல், மொபைல் தான். சரி சரி, கொஞ்சம் ஏதாவது ஜன்னல் ஓரம் அந்த மாதிரி நகர்ந்து உட்கார்ந்து பேசுறீங்கன்னா கூட நல்லா இருக்குமான்னு பாருங்க. சரியா கேட்கலையா? கொஞ்சம் தடை வந்து வந்து வருது. சரி சரி சரிங்க, நீங்க அப்படி பேசிக்கிட்டே இது பண்ண முடியுமா, அல்லது ஒரு நிமிடம் கழிச்சு அப்படி பண்ணலாம். அது என்ன எங்களுடைய சரி, இப்ப இப்ப பேசவா? கேட்கலாம், பேசுங்க பேசுங்க. சரி சரிங்க. அதே போல பால்சோறு சாப்பிட்டல் என்ற ஒரு நிகழ்வு, ஒரு செய்தி நாஞ்சில் நாட்டு பகுதியில் வழக்கத்தில் உள்ளது. அந்த செய்தி வழங்கக்கூடிய பொருள் இப்போ நம்ம பகுதியில், எங்கள் பகுதியில், திருச்சி தஞ்சை இந்த பகுதியில எல்லாம் கேட்டோம் அப்படின்னா இங்கன்னா வளமான பகுதியெல்லாம் காவிரி வளம், இந்த வளமையில இருந்ததுனால நெல் அரிசி சோறு சாப்பிட்டதுனால சாதத்துல பால் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படிங்கிற சொல் தான் நமக்கு எல்லாருக்குமே பொதுவாக புரியும், பொது வெளியில புரியக்கூடிய ஒன்று. ஆனால் நாஞ்சில் நாட்டு பகுதியில் இந்த பதிவு, இந்த ஆவணப்பதிவு பால் சோறு சாப்பிட்டது கஞ்சி சாதத்தை குறிப்பிட்றாங்க. அண்மையில் கூட ஒரு நண்பர் இந்த மாதிரி காணொலி காட்சியில் பேசும்போது சொன்னார், அன்னப்பால்னு சொல்றாங்க, படித்த கஞ்சி அன்னப்பால்னு சொல்றாங்க. அதுபோல கஞ்சி சாதத்தை பால் சோறுன்னு சாப்பிட்றாங்க. அப்போ நமக்கு எந்த பகுதி சார்ந்து ஆவணம் கிடைக்கும்
காலகட்டத்தை சார்ந்தது. இதெல்லாம் உள்வாங்கிக்கிட்டு தான் நம்ம ஆவணத்தை இன்னைய நடைமுறைக்கு பிரதி செய்யக்கூடிய முயற்சியவே பண்ணணும். அப்ப இது போல நிறைய சொற்கள், வட்டார வழக்கு சொற்கள்பாங்க, நிறைய சொற்களுக்கு நம்ம நிகண்டுகள்லயும் அகராதிகள்லயும் பல்வேறு அகராதிகளை தேடினா கூட பயன்பாடு இருந்திருக்கு. நமக்கு அது அகராதிகளில் சேர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த மாதிரி சொற்களை எல்லாம் தேடி கண்டறிந்து வரக்கூடிய எதிர்காலத்துல அந்த அகராதிகளில் இந்த புதிய சொற்களெல்லாம் சேர்க்கக்கூடிய ஒரு பெரும் பணியை நமக்கு இருக்கு. ஐயா அவருங்க அவுடப்பன் ஐயா சொன்னது போல இந்த சுவடிகளை தொகுப்பதற்கென்றே இப்போ ஒரு மாநில அளவில் ஒரு இயக்கம் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐஏஎஸ் அலுவலர் உதயச்சந்திரன் ஐயா அவர்கள் தலைமையில ஒரு குழு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த குழு உறுப்பினர்ல நானும் ஒருவன். அது என்னுடைய அந்த உங்களுக்கு அனுப்பின அந்த பயோடேட்டால் இல்லை. அதனால அந்த சுவடிகளை தேடி கண்டறிந்து சேர்ப்பது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடியவற்றை டிஜிட்டலைஸ் பண்ணி பாதுகாப்பது மட்டுமல்லாமல் அதில் இருக்கக்கூடிய சொற்கள், அந்த சொற்களை தொகுத்து அதை ஒரு புது ஒரு அகராதி உருவாக்க வேண்டிய பெரும்பணி இந்த ஆவண காப்பகத்திற்கு இல்லை ஆவணத்தை படிக்கக்கூடிய செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக அந்த பங்கு உண்டு என்பதை தெரிவிக்கின்றேன். இதுல நிறைய சொற்களை பார்க்குறப்ப ஐயப்ப சரியா வருதுங்களா கட்டாகாம ஐயா கவிஞர் ஐயா இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்க ஐயா. ஆ சரிங்க சரிங்க பெட்டரா இருக்கு. நீங்க மவுத் பீஸ் கிட்ட வச்சு பேசுங்க. கொஞ்சம் என்னோட வாய்ஸும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே போல இந்த ஆவணங்கள்ல இருக்கக்கூடிய சொற்கள்ல இன்னும் நிறைய சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தின்னக்கம்ங்கிற ஒரு சொல்லாட்சி உண்டு. இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். தென் மாவட்டங்கள்ல என்ன தின்னக்கம் பாரு அப்படிம்பாங்க. தின்னக்கம் அப்படிங்கிறது ஒரு நெஞ்செழுத்தம், அவருக்கு என்ன ஒரு நெஞ்செழுத்தம் இருக்குங்கிறத குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாட்சியா பயன்பாட்டுல இருக்கு. அதே போல தொக்கம் எடுத்தல்பாங்க. தொக்கம் எடுத்தல்ன்றது இந்த குடலேத்தம் எடுக்கிறதுங்கிற சொல்லாட்சியா பயன்படும். இங்க குடல் ஏத்துங்கிறது முன்னாடி எல்லாம் பெரியவர்கள் எடுத்தாங்க, இப்ப எல்லாம் அதுக்கு வழியே இல்லை. இப்ப எல்லாம் எதுவாக இருந்தாலும் ஆங்கில மருத்துவர் அளவு குதிக்க போயிடும். இந்த ஆவணங்கள்ல சரியான ஆவணங்கள் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு மட்டும் இல்ல அந்த காலகட்டத்திலயும் இருந்தது. அதுல சொல்ல போது கீழ் நோக்கிய கிணறும் மேல் நோக்கிய மரமும் அப்படின்னு ஆவணத்தில் குறிப்பிடுவாங்க. அத வடமொழியில குறிப்பிட்டிருப்பாங்க. பல்வேறு ஆவணங்களை பார்க்கும்போது இந்த வடமொழியும் தென்மொழியும் இணைந்து ஒரு காலகட்டத்துல செயல்பட்டதுனால ஜலதரு பாஷாணாதி உள்ளிட்ட அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அதோட பொருள் என்னன்னா ஜலம்னா தண்ணி, தருன்னா மரம். இந்த தண்ணி மரம் அந்த கிணறு மரம் எல்லாம் சேர்ந்து இவருக்கு வித்துருக்குறோம் அப்படிங்கறத ஆவணப்படுத்துறாங்க. இவரு நகைச்சுவாவே கூட இருக்கும். அந்த இடத்த வித்துட்டாங்க. வித்ததுக்கு அப்புறம் அதுல மிக மிக தெளிவா குறிப்பிடுறாங்க அங்குள்ள கீழ் நோக்கி கிணறு, கிணறுனா கீழ் நோக்கி தான் இருக்கும், மேல் நோக்கிய மரம். ஒரு எவ்வளவு ஒரு தெளிவான குறிப்பிடுதல்ங்கிறதுக்கு அந்த சொல்லாட்சி. கிணறு கொடுத்துருக்கோம், மரம் கொடுத்துருக்கோம், அது சுத்தி இருக்கிற நேரம் எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு. அது கீழ் நோக்கி மேல் நோக்கிய மரமும் உள்ளிட்ட அப்படின்னு போட்டு அந்த நான்களை குறிப்பிட்டு ஆவணப்படுத்தியிருக்கிறாங்க. அவ்வளவு ஒரு தெளிவான ஒரு ஆவணம். அதுல சுவடி ஆவணங்கள்ல கூட முத்திரையிடக்கூடிய பழக்கம் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ரப்பர் ஸ்டாம்ப்ங்கிற மாதிரி நம்ம முத்திரை குத்தக்கூடிய பழக்கம் பழைய காலத்துல இருந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சுவடிகள்ல கூட நமக்கு அந்த முத்திரையோட கிடைக்குது. அந்த முத்திரை ஆவணங்கள் உள்ள சுவடிகள் எங்களுடைய நூலகத்திலேயே இருக்கு. தனிநபர்கள்ட்ட நிறைய இருக்குது ஆவணங்கள்ல கொடுக்கல் வாங்கல் விற்பனை நடைபெற்ற சம்பவங்களை. அதுல ஒரு பகுதியில குறிப்பிடும் போது மத்தியார்ஜுனம் சப் ரிஜிஸ்டர் ஆபீஸை சார்ந்த அப்படிங்கிற ஒரு ஆவணம் எனக்கு வழக்குக்காக வந்தது. அது மத்தியார்ஜுனம்ங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம திருவிடைமரு பகுதியை குறிக்கக்கூடிய பெயர். அது இன்னைக்கு எல்லாருக்கும் திருவிடைமருதுன்னு தெரியும். ஆனா ஆவணத்துல மத்தியார்ஜுனம்ங்கிறப்ப அது எந்த ஊருன்னு அடையாளப்படுத்த தெரியாம தப்பா இல்லாம இருக்கணும். அது ஒரு சிக்கல் அதுல இருக்கு நமக்கு. அந்த ஆவணத்துல அந்த முத்திரையில ஓலை முத்திரையில நான்கு மொழி பயன்பட்டு தஞ்சை பகுதியில ஒரு 100க்கு முற்பட்ட ஒரு ஆவணத்தை நான் பேர்த்து எழுதும்போது நான்கு மொழிகள்ல அந்த முத்திரை அனுப்பப்பட்டிருக்கு. தமிழ், தெலுங்கு, மராத்தி, அரபு. இந்த நான்கு மொழிகள் அங்க பயன்பாட்டுல அன்னைக்கு இருந்துருக்கு. தமிழ்ல அந்த பொக்கிஷம் ட்ரெஷரிங்கிறது பொக்கிஷம்ங்கிறாங்க. தெலுங்குல பொக்கிஷமோ அப்படின்னு வருது. ஆங்கிலத்துல ட்ரெஷரின்னு குறிப்பிடுறாங்க. அரபுல கஜானா அமீராக. இந்த நான்கு சொல்லும் அந்த வட்ட சின்ன முத்திரைக்குள்ள நான்கு சொல்லும் அன்னைக்கு பண்ணி பயன்படுத்தியிருக்கிறாங்க. அது அழகான அச்சு வடிவம் பண்ணியிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த என்ன தொழில்நுட்பத்துல அந்த அச்சு செஞ்சாங்கிறது தெரியல. நிச்சயமா ஒரு மரக்கட்டையா தான் இருக்கும். அதுல என்கிரேவ் பண்ணி அழகா பண்ணி அந்த முத்திரை ஓலையில முத்திரையா கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஓலை ஏதோ பதப்படுத்தி அல்லது லேசான வெப்பமோ ஏதோ பண்ணிதான் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அந்த முத்திரை என்பது அதுல வலுவா நீக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு எழுத்து போல இல்லாம ஒரு எம்போசிங்கா அந்த முத்திரை இருக்கும். பார்க்கும்போதே தனியா தெரியும். அந்த மாதிரி ஓலையில பண்ணியிருக்கிறாங்க. டூப்ளிகேஷன் இருக்கக்கூடாது, போலி ஆவணங்கள் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாடு. அதே போல காகித ஆவணங்களை பொறுத்தவரை
எங்க நூலகங்கள்லயே காகிதங்களை பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஹேண்ட்மேட் பேப்பர் தான், கையால் தயாரிக்கப்பட்ட காகிதம். அது காகிதம் தயாரிக்க இங்கே நிறைய பகுதிகளில் காகித பட்டறைங்கிற பேரில் ஊர்களே இருந்தது. அப்படி கையால் தயாரிக்கப்பட்ட அந்த காகிதத்து உள்ளரையே இன்னைக்கு ரூபாய் நோட்டில் பார்ப்பது போன்ற ஒரு நீரோட்டம் தெரியும். அந்த ராயல் எம்பளத்தை உள்பகுதியில் நீரோட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏதோ அந்த தொழில்நுட்பம் நமக்கு முன்னாடி இருந்து அந்த தொழில்நுட்பம் தான் இன்னைக்கு நமக்கு ரூபாய் நோட்டுக்கு பயன்படுத்த ஒழிய இந்த தொழில்நுட்பம் ஏதோ ஐரோப்பாவிலிருந்து வந்ததோ இல்லை புதுசாக வந்ததோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் இருக்கின்ற இளைஞர்கள்ட்ட இல்லை. அது நாம் காலங்காலமாக இப்படி ஒரு தொழில்நுட்பத்தை ஓலையில் பயன்படுத்துவது போல கையால் தயாரிக்கப்பட்ட அந்த காகிதங்களிலும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் நம்ம மக்கள். அந்த வகையில் ஆவணங்களில் எந்த பேப்பர் வேணாலும் எடுத்து எழுத முடியாது. சரியான அந்த உள்ள நீரோட்டம் தெரியக்கூடிய ஆவணம் என்பது அரசு ஆவணமாக பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் சுவடிகளை பொறுத்த வரைக்கும் பல சொற்களுக்கான பொருள் இன்னும் கிடைக்கல. கிட்டத்தட்ட நான் பல மேடைகளில் பல நிறுவனங்களில் சொல்லியிருக்கிறேன். எங்கள் நூலகத்தில் உள்ள ஒரு சுவடி செட்டிச்சம்மாள் கதைன்னு, அந்த கதையில் அந்த அம்மா வந்து நிறைய தானம் கொடுக்குறா. திவாகரத்தில் சொல்லக்கூடிய சேந்தன் திவாகரத்தில் குறிப்பிடக்கூடிய 32 அறங்கள், அந்த 32 அறங்களையும் செய்யக்கூடிய அத்தனை பணிகளையும் அந்த அம்மா செய்கிறாள். குளம் வெட்டுதல், வறியவருக்கு உணவளித்தல், நோய் நீக்குவதற்கு மருந்து கொடுத்தல், ஆடு மாடுகளுக்கு வாயுரை வழங்குதல், ஆதியீண்டு குற்றி அமைத்தல், சுமை தாங்கி அமைத்தல், இந்த மாதிரி பல அறங்களை செஞ்சுட்டு வரா. இதெல்லாம் செய்யறப்ப ஒரு இடத்துல மட்டும் காதவழி இறந்திருக்கு கைத்திலா போட்டு வைத்தாலும் ஒரு சொல்லாட்சி வரும். இந்த கைத்திலா அப்படிங்கிறது என்ன பொருள், எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இதுவரை அறிய முடியல. இது போன்ற சொற்கள் ஆவணங்களில் சுவடிகள் நிறைய பொதிந்து கிடக்குது. அதை கண்டறியக்கூடிய பணியும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பணியாக இருக்குது. இந்த கைத்திலாங்கிற சொல்லாட்சி எந்த பகுதி சார்ந்து வட்டார வழக்கில் மக்கள் பயன்படுத்தினாங்க, அது ஏன் இன்னைக்கு அந்த சொல் இல்லை அப்படிங்கிற தேடல் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அளவுகள் எடுத்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவை, இந்த மாதிரி பல்வேறு அளவு முறைகள் தமிழர்கிட்ட பயன்பாட்டிலிருந்து எண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய கீழ்கணக்கு எண்கள் மேற்கணக்கு எண்களாக நம்மளுடைய பயன்பாட்டில் இருந்திருக்கு. அதெல்லாமே ஆவணப்படுத்தியிருக்கிறோம். அதில் 9வது நூற்றாண்டில் கிடைச்ச திருவண்ணாமலை பக்கத்தில் இருந்த ஒரு கல்வெட்டில் உரல், கல்வெட்டு உரலில் முரல்ங்கிற ஒரு அளவீடு குறிப்பிடுறாங்க. இந்த முரல்னா எவ்வளவு மில்லி, 1 லிட்டரா, 1.5 லிட்டரா அல்லது 5 லிட்டரா என்னங்கிறது நமக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அதை விட கொடுமை அந்த முரல் என்ற சொல்லாட்சியே இன்னைக்கு முகத்தல் அளவு முறையில் பயன்பாட்டிலே இல்லை. அந்த ஒரு சொல்லே நமக்கு ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு பயன் இல்லாமல் மறைந்து போன ஒரு சொல்லாக இருக்குது. அதுபோல் அந்த கைத்திலா என்பதும் நமக்கு எங்கு கிடைக்கும், அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வரல இது வரைக்கும். இந்த ஒரு விஷயத்த நம்ம ஆய்வாளர்கள் கவனத்தில் வச்சுட்டு எங்கெல்லாம் வழக்கு சொற்கள் இது ஏதாவது பயன்படுது அப்படின்னா, அதே போல் நூலகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் நூலகத்தை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி பண்டார் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரஸ்வதி பண்டாரகம், சரஸ்வதி பண்டார் பொதுவாக நூலகங்கள் கோயிலில் இருக்கக்கூடிய நூலகமாக இருந்தால் கூட சரஸ்வதி பண்டார் தான். இந்த பண்டாரம் என்பதே இன்னைக்கு வந்து ஒரு ஒளி இழிவான ஒரு சொல்லாக பார்க்கப்படுது, பயன்படுது. பரதேசியை நம்ம பார்ப்பது போல நூலகத்திலேருந்து எடுத்து பதிப்பிச்சு அந்த சூழல் வரும்போது அரதேசி பரதேசிங்க சொல்லுறோம். அது பரதேசி அப்படின்னா நாம இன்னைக்கு வந்து பிச்சைக்காரர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு நிலையை தான் அந்த சொல் வச்சிருக்கிறோம். உண்மையிலேயே பரதேசிங்கிறது நல்ல உயர்ந்த சொல். இன்னைக்கு டூரிஸ்ட் போயிட்டு வந்து வெளிநாடுகள் போயிட்டு வந்து வெளிநாட்டு பயண அனுபவங்களை நூலாக எழுதுகிறாருன்னு நூலாக எழுதி வெளியிடுறாங்க. அவர் நல்ல பெரிய டூரிஸ்டர், ஸ்காலர் அப்படிங்கிற மாதிரி மதிக்கிறோம். பரதேசின்னா பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடியவன் பரதேசி. நாடு விட்டு நாடு செல்லக்கூடியவனுக்கு பேர் பரதேசி. உள்நாட்டையே சுற்றி வருபவனுடைய பெயர் அரதேசிங்கிற பொருளை தான் வழங்கி இருக்கிறாங்க அன்னைக்கு. அதே மாதிரி தான் பண்டாரம் அப்படின்னா இன்றைக்கி குழந்தைகளை வீட்டில் திட்டும்போது தின்னி பண்டாரம்னு சொல்லி திட்டுவாங்க. நிறையா சாப்பிடுது அப்படிங்கிறதுக்காக தின்னி பண்டாரம்னு சொல்லக்கூடிய வழக்கு உண்டு. இந்த பண்டாரம் என்பது மிகச்சிறந்த அறிவு கருவூலம், அறிவை சுமந்து செல்லக்கூடிய, அறிவோடு இருக்கக்கூடிய அறிஞர்களை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக பண்டாரம் இருந்தது. அதனால தான் நம்ம மடத்தின் தலைவர்களுக்கெல்லாம் பண்டார சன்னதிகள்னு வழங்கினாங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய குமரகுருபரோட சுவடியும் சரி, ஒட்டையூர் சூக்கலிந்த தேசிகரோட சுவடியும் சரி, அவங்க எழுதின அந்த சுவடிகள்லேயே தங்கள் பெயருக்கு பின்னால் குமரகுரு பண்டாரம் என்றுதான் எழுதியிருக்கிறாங்க. நம்ம தான் பின்னாடி பேரை மாற்றி பதிப்பிச்சிருக்கிறோம். அதே போல் சிவக்குழந்தை தேசியருங்கிறது சிவக்குழந்தை பண்டாரம் அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. ஆக அவங்க எழுதின அந்த மூலச்சுவடிகள்லேயே பண்டாரம் என்பதை மிக பெருமையாக கருதி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ உயர்ந்த ஒரு அறிவுக்கு சொந்தக்காரர்கள் பண்டாரம்னு வந்திருக்கிறாங்க. அதனால தான் சரஸ்வதி என்ற கடவுள் நாம் நினைக்கிறோம், நூல்களுக்கான கடவுள் சரஸ்வதினு நினைக்கிறோம்.
அந்த அடிப்படையில நூல்கள் நிறைந்த இடம் சரஸ்வதி பண்டாரம், அது அறிவு கருவூலம்ங்கிற பேர்ல பண்டாரங்கிற சொல் நமக்கு பயன்பாட்டில் இருந்தது. இந்த சொல்லானது இன்று வழக்கில் மிக கீழ்த்தரமாக கருதப்பட்டாலும் கூட இது போன்ற சொற்கள் நமக்கு எந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருந்ததுங்கிறதையும் இன்றைய மாணவர்கள் ஆய்வாளர்கள் கவனத்துக்கு கொண்டு வரணும். அதுபோல ஒரு சுவடி ஒன்று என்னிட்ட வழக்குக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதில் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்கோட்டை பகுதியில் 1886 எழுதின ஒரு காகித ஆவணம். அந்த ஆவணத்தை எழுதிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல நான்களை குறிப்பிடும்போது சுத்தமாக என்ன எல்லை குறிப்பிட்றாங்கன்னே புரியல. அதை பார்க்குறப்ப கடைசியாக ஒரு 4 நாள் கழிச்சோம் அதை பற்றிய சிந்தனையிலே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஸ்ட்ரைக் ஆனிச்சு. கிராமங்களில் சொல்லுவாங்க வெங்காறு பாய்ச்சிதல்மாங்க, அந்த முதல் தண்ணி பாய்ச்சது வயலுக்கு பாய்ச்சு வெங்காறு பாய்ச்சிதல்மாங்க. அந்த வெங்கார ஓடைங்கிற சொல்லாட்சி அங்கே இருக்குது அப்படின்ட்டு உறுதிப்படுத்தி, ஏன்னா நீதிமன்றத்துக்கு போகக்கூடிய ஒரு ஆவணம் அது சரியாக எழுதுனது. அந்த நான்கலையில் வெங்கார ஓடை, வெங்கார ஓடைக்கு போகிற தண்ணீர் போகிற வாய்க்காலுக்கு மேற்குங்கிற எல்லையை குறிப்பிட்டு அதை எழுதி முடிச்சு அனுப்பிவிட்டேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தேகமும் இருந்துகிட்டே இருந்து, இந்த சொல்லாட்சி நம்ம கிராமத்தில் சொல்கிறது தானே, இதுக்கு ஏதாவது நமக்கு சான்றுகள் இருக்கா அப்படின்னு தேடி பார்க்குறப்ப புவியரசா மிக அழகாக பரிபாடலையும் சரி சிவக சிந்தாமணிலையும் தன்னுடைய உரையில குறிப்பிடும்போது தெளிவாக அதை குறிப்பிடுறாரு. அதில் சிவக சிந்தாமணியில் சுடுமண் மிசை மாறி சொறிய சூழ்ந்து சுமந்தெழுந்து நெடுநீராவி நாறு நெய்நோய் தளிர் மேனி அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடலில் அந்த உரை கொடுக்கும்போது, சுடுமண் ஞாயிற்றின் வெப்பத்தால் நன்கு சுடப்பட்ட மண், இதனை வெங்கார் மண் என்பது இன்றும் வழக்கில் உள்ளது. வெங்கார் மண்ணிலே நிறையலன மலை பொழியுங்கால் ஓர் ஆவி தோன்றி மணப்பது இயல்பு, இம்மணம் சிறந்த மகளிர் மேனியின் மனத்திற்கு ஓமையாக கூறப்பட்டுள்ளதுன்னு ஒரு பொருள் இருந்திருக்கிறார். அப்ப ஒரு கோடை காலத்துல அந்த மண்ணில் திடீர்னு மழை பெய்யும் போது அந்த மழை பெய்யும் போது எழக்கூடிய அந்த ஒரு வாடை, அந்த வாடை நம்ம எல்லாருமே அனுபவிப்போம். புதுசாக மழை பெய்யும் மண்ணில் பட்டு அந்த மண்ணிலிருந்து எழக்கூடிய அந்த வாடை, அதற்கு பெயர் வெங்கார் மணம்னு குறிப்பிட்டார். அப்போ சிவகு சிந்தாமணியிலையும் பரிபாடலையும் வெங்கார் என்ற இன்று வழக்கில் சொல்லக்கூடிய கிராமங்களில் சொல்லக்கூடிய அந்த சொல்லாட்சி சங்க நூல்களில் இருக்குங்கிற ஒரு தெம்போட அது வெங்காரோடை போகிற நீர் போகிற வாய்க்கால்ங்கிற எளிய முடிச்சு, பிறகு அது மாணவர்கள்ட்ட பாடம் நடத்தும்போது அந்த பகுதி சார்ந்த ஒரு மாணவரே, ஆமாங்கய்யா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் அந்த வெங்காரோடை வாய்க்கால்னே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆவணங்களை எழுதும்போது அதை படிக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சொல் சின்ன ஒரு பொருள் புரியாமல் நமக்கு பல நாள் தலையை சுத்த வச்சிரும். ஆக நாம் மிக மிக நிதானமாக சொல்லணும். அதில் இருக்கக்கூடிய செய்திகளை உறுதிப்படுத்துவதற்கு அதற்கு முன்னர் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் எழுந்த நூல்களோ அல்லது இலக்கிய சான்றுகளோ கல்வெட்டு சான்றுகளோ செப்பேட்டு சான்றுகளோ இருக்காங்கிறத தேடி உறுதிப்படுத்தி அதன் பிறகே அந்த சொல்லை நம்ம பிரதி செய்யவும் பதிப்பிக்கவும் முயன்றோம்னா மிகச்சிறந்த நல்ல ஒரு பதிப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு நிறைய உண்டு. இது போல சொற்களை பார்த்துட்டு போறப்ப நிறைய சொற்கள் இருக்கு. அது என்னுடைய நூல்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். தென் மாவட்டங்கள்லையும் சரி கொங்கு நாட்டிலையும் சரி இது போல நிறைய சொற்கள். அதே மாதிரி அழகான தமிழ் சொற்கள் இன்று வழக்கில் ஒளிந்து வழக்கொழிந்த சொற்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த ஆவண பதிவுகளில் கிடைக்குது. அது எந்த ஆவணமாக இருந்தாலும் இருக்கலாம், கல்வெட்டு ஆவணங்கள்லையும் சரி. திருச்சி மலைக்கோட்டை எல்லாருமே போயிருப்பீங்க. மலைக்கோளை போகும்போது கோவில் போகும்போது போகிற வழியிலேயே லலிதாங்கிற பல்லவ ஈஸ்வர கிரகம்னு ஒரு கோயில் இருக்கும். அது 10-11 நூற்றாண்டுல பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட குடைவரை கோயில் அது. அந்த கோயில்ல நாராயணகவிங்கிற ஒரு புலவர் பாடின பாடல் சிராமலை அந்தாதிங்கிற ஒரு பாடல், 100 பாட்டு, அது முழுக்க கல்லுல இருக்கு. கல்வெட்டா இன்னைக்கும் போனீங்கன்னா நீங்க பாக்கலாம். இப்ப சிராமலை அந்தாதிங்கிற அந்த நூலே கல்வெட்டுல இருந்துதான் நமக்கு நூலா கிடைக்குது, அதுல இருந்தா அச்சு நூலை கொண்டு வந்திருக்கோம். இது மாதிரி தேவாரத்தில் கூட விடுபட்ட ஒரு பகுதி இன்றைய திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு கோயில்ல கிடைக்கப்பெற்று அது பின்னடி பிற்காலத்துல அந்த கல்வெட்டு பாடல் தேவாரம் அப்படிங்கறத அடையாளப்படுத்தி தேவாரத்துல சேர்த்த நிகழ்வு உண்டு. பாடல்களும் சரி இலக்கியங்களும் சரி இந்த மாதிரி விடுபட்டவைகளை கூட கல்வெட்டுகள் செப்பேடுகள்லாம் நமக்கு கிடைக்குது. அந்த சிராமலை அந்தாதிங்கிற நூல்ல வரக்கூடிய ஒரு பாடல், மற்பந்த மார்வன் மணியன் மகன் மதில் வேம்பையர் போன்
நற்பந்த மார்தமிழ் நாராயணன் சிராமலை மேற் கற்பந்தல் நிலையில் வைத்த கலித்துறை நூறும் கருப்பார் பொற்பந்த நிழலான் திருப்பாதம் பொருந்துவது என்று. அங்க வரும்போது நாராயணன் சிராமலை மேற் கற்பந்தல் நிழலில், அந்த குடைவரை கோயிலுக்கு மிக அழகான தமிழ் சொல் கற்பந்தல், கல்லால் செய்யப்பட்ட பந்தல். நம்ம இன்னைக்கு கல்லணைன்னு சொல்றோம். இந்த கல்லணைன்னு சொல்றத மதுரை காஞ்சியிலையும் தொல்காப்பியத்திலையும் கற்சிறைங்கிற அருமையான சொல்ல குறிப்பிடுறாங்க. அதாவது வரக்கூடிய அந்த தண்ணீர், வேகமாக வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தக்கூடிய கல்லால் செய்யப்பட்ட சிறை, அது கற்சிறைங்கிற பேர்ல வருது. அதே போல அந்த குடைவரைக்கு மிக அருமையான தமிழ் சொல்லால கற்பந்தல் அப்படிங்கிற சொல்லாட்சி சொல்றான். இந்த கற்பந்தல்ங்கிற சொல்ல நமக்கு இன்னைக்கு வழக்கற்ற போன ஒரு சொல்லா இருக்கு. அதே போல மிக மிக சுவையான ஒரு சொல்லாட்சி திருச்சின்னபுரம் கோயில் கல்வெட்டுல ஒரு சொல் இருக்கு. அதுல ஒரு அற்புதமான சொல், அந்த சொல் வந்து பனித்திட்டு குடங்கும் ஆண், பனித்திட்டு குடங்கும் ஆண். இது முழுக்க முழுக்க நமக்கு ஒரு புரியாத சொல்லாட்சியா இருக்கு. ஆனா உண்மையிலேயே அதோட பொருள் பார்க்கும்போது ஆனா இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி போகும். கண்காணிப்பாளருங்கிற பேரை சொல்றதுக்கு இன்னைக்கு சூப்பர்வைசர்னு சொல்லக்கூடிய அதை சொல்லும் போது பனித்திட்டு குடங்கும் ஆண்கிற சொல்லாட்சி பயன்பட்டுருக்கு. அதுபோல ஆவணங்கள்ல சுவையான செய்திகளை பார்க்குறப்ப பேய்த்தேர்னு ஒரு சொல்லாட்சி. இந்த பேய்த்தேருங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி ஒரு சொல்லு இருக்குங்கிறது பலருக்கு தெரிவதற்கான வாய்ப்பு இல்லாம இருக்கும். ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். கோடை காலத்துல ஆற்றுல போகும்போது, ஆற்று மணல்லாம் இப்ப இல்லை, அதனால ஆற்றுல போறதுக்கு வாய்ப்பும் இல்லை. சாலைகளில் செல்லும்போது கூட நமக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை ஒரு தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். காணல் நீர் தொலைவில் இருந்து பார்க்கும்போது தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். கிட்ட நெருங்கி போக போக தொலைவில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போதே தண்ணீர் இருக்காது. இந்த காணல் நீர்ங்கிற குறிப்பிடுவதுதான் பேய்த்தேருங்கிற ஒரு சொல்லல குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது அறப்புலீஸ்வரர் சதகம்ங்கிற ஒரு நூல்லேருந்து நான் பதிப்பிக்கும் போது இந்த சொல்லாட்சி இருந்தது. ஒரு அருமையான சொல், இது காணல் நீரை குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக பயன்படுது. இது போல கற்றுச்சொல்லிகள் ஒரு சொல், முன்னச்சிகள்ங்கிறது அந்த புறங்கள்ல இருந்தக்கூடிய திருநங்கைகளை அன்னைக்கு வந்து முன்னச்சிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி சொற்கள் வந்து நிறைய இருக்கு. இந்த ஆவணங்களை சரியானபடி எழுதணும், அந்த ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்பாடுகளை மிகச்சரியாக செய்யணுங்கிறதையுமே பல இடங்கள் வலியுறுத்துறாங்க. அந்த மாதிரி செய்யாம போறவன், அதுக்கு ஏதாவது இடையூறு செய்யக்கூடியவன், அதுக்கு ஏதாவது தடை செய்யக்கூடியவன் அப்படி இருந்தான்னா அவனுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும். அதை அழகா சொல்றாங்க, விகாதம் பண்ணி கெடாத பேர்கள் என்பதில் அப்படின்னு சொல்றாங்க. விக்கினம், இடையூறு ஏற்படுத்துதல், இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. அதை சரியானபடி பாதுகாக்கிறவன் யார் இருக்கானோ அவனை வந்து புத்திரன் பௌத்திரனாய் பாரம்பரியமாய் சந்திராயத்தில் உள்ளளவும் சாலோக சாமீப சாரூப சாயூச்சிய பதவி உண்டி வாழ்வார்கள்னு சொல்றான். இதனாலும் வட சொல்லா வந்துருது. சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயூச்சியம் அகராதி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கடவுளுக்கு பக்கத்தில், கடவுளுக்கு அருகில், கடவுளோடு ஒன்றிய நிலை, கடவுளாகவே இருக்கக்கூடிய நிலை. இது எது ஒரு ஆவணத்தை முறையான அந்த ஆவணத்தை முறைப்படி பயன்படுத்தணும். அந்த ஆவணத்துக்கு எதுவும் இடையூறு படுத்தக்கூடாது. பொது சொத்துக்களை களவாடக்கூடாது. பொது சொத்துக்களுக்கு எதிராக ஆவணத்தில் திருத்தம் மேற்கொள்ளக்கூடாது. இது மாதிரிலாம் செய்யாம மிகச்சரியாக இந்த ஆவணத்தை பராமரித்து உரியதை செய்து வந்தால் அவனுக்கு எப்படியெல்லாம் ஒரு நல்ல உயர்ந்த நிலை கிடைக்குங்கிறதையுமே ஆவணத்தில் குறிப்பிடுறாங்க. அப்போ அவனுக்கு என்ன தவறு செய்தால் எப்படி போவாங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. சரியானபடி பராமரித்தால் என்ன மாதிரி அவனுக்கு வாழ்க்கை அமைப்பு அமையும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. ஆவணம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை வாய் சொல்லில் செயல்பட்ட காலம் ஒன்று உண்டு. இந்த 100 குழி உனக்கு சொந்தம் வச்சுக்க, அவ்வளவுதான். எந்த பத்திரமும் இல்லாம அந்த சொன்ன வார்த்தை கட்டுப்பட்டு அது அப்படியே நடைமுறை இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. இன்று அதெல்லாம் மாறி போய் ஆவணம் இருந்தால் கூட அது உங்களுக்கு சொந்தமா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு பல நீதிமன்றங்களுக்கு அலையக்கூடிய ஒரு நிலை இன்று நாம் பார்த்து வருகின்றோம். அப்படி ஒரு சூழல் நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது ஆவணங்களுக்கு அடுத்ததா பதிவேடுகள். பதிவேடுகளை பொறுத்த வரைக்கும் மிக மிக தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல சின்னம்மா தனி, பெரியம்மா தனி, மாமா தனி, அத்தை தனிங்கிறது போல தனித்தனி பெயர்கள் மிக அழகாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பெயர் பட்டியலை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளவு பெயர்களோட ஆவணங்கள் இருந்ததா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ சுவடிகள்லயே பொதுவாக 3 வகைதான், ஆவணங்கள், பதிவேடுகள், நூல்கள். ஆவணங்கள் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்தது பதிவேடுகள், அப்புறம் பிறகு நூல்கள். இந்த நூல்கள்ல இலக்கியம், இலக்கணம், கணிதம், மருத்துவம், விஞ்ஞானம் இந்த மாதிரி எல்லாம் வந்தது.
ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் நிலம், வீடு, சொத்து, உரிமை பட்டயம், கரையம், தானம், கடன் உத்தி பத்திரம், ஒப்பந்த பத்திரம், சான்று, தேர்தல் வாக்குச்சீட்டு, அரசு ஆவணம், அறிவிப்பு, இது எல்லாமே எழுதப்பட்ட ஓலை ஆவணங்கள். பதிவேடுகளை பொறுத்தவரைக்கும் பதிவேடுகள், வரவு செலவு கணக்குகள், அன்றாட எழுச்சி குறிப்புகள், நிலங்கள் உரிமை பதிவுகள், வரி நிர்ணயம், வரி வசூல் விவரம், ஊழியர்கள் மற்றும் அவர்களின் ஊதியம், அதோட விவரங்கள், நன்கொடை வழங்கும் விவரம், இதுதான் எழுதுனதெல்லாம் பதிவேடுகள். இந்த பதிவேடுகள் பலர்கிட்ட இருந்தது, இப்போ அதிகமாக இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் இந்த பதிவேடுகளை முறையாக வச்சிருந்துட்டு பராமரிப்பு இல்லாமல் விட்டுறாங்க. ஆண்டு கணக்கு எழுதுவது போல மளிகை கடையிலையோ கடங்க பேங்க்லையோ இருந்தது, அந்தந்த ஆண்டுக்கான அக்கௌண்ட்ஸை முடிச்சதுக்கப்புறம் புது பதிவேடை தொடங்கிடுறாங்க. இந்த புது பதிவேடு தொடங்குறதுனால நமக்கு இலக்கியம் இலக்கணம் கிடைச்சது போல பதிவேடுகள் ஆவணங்கள்லாம் நமக்கு நிறைய கிடைக்காம போயிடுச்சு. இதெல்லாம் கிடைச்சிருந்தது அப்படின்னா தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே உண்டு. அதுபோல் செய்திகள்லாம் நிறைய கிடைச்சிருக்கு நமக்கு. அந்த வரலாற்று சம்பவங்களை விடுபட்ட செய்திகளை இலக்கிய இலக்கணங்களில் இல்லாதது எல்லாமே இந்த மாதிரி ஆவணங்கள் தான் நமக்கு கொண்டு வந்து நிறுத்துது. நமக்கு இந்த ஆவணம் எழுதுறத ஒரு விழாவே நடத்தியிருக்கிறாங்க. மன்னர்களோட ஆட்சி காலங்களில் ஆவணம் பதிவேடுகளை பராமரிக்கும் போது ஆவண கலரையில் பதிவு செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற மாதிரியே அந்த கிரய தொகை, அது பதிவாளர் முன்பாக எவ்வளோ செலுத்துறது, இந்த நடைமுறையெல்லாம் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கு. இது எல்லாம் நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த ஆவணங்களில் பல பெயர்கள் பெயர் பட்டியலறப்ப ஆ பதிவேடுன்னு வரும், ஏ ரிஜிஸ்டர்னு. இந்த ஏ ரிஜிஸ்டருங்கிறது நம்ம என்னைக்கு தமிழர்கள் பயன்படுத்தணுமோ அதை தான் இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நில அளவுகளை பொறுத்த வரைக்கும் மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட ஆ பதிவேடு, ஏ ரிஜிஸ்டர் உண்டு, அவங்கள்ட்ட தான் உண்டு. பல சிக்கல்கள் கிராமங்களில் தீர்க்க முடியாமல் இருக்கிறப்ப சர்வே டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த ஆவணங்களில் சரியாக இல்லை, முறையாக இல்லை அப்படின்னா ஏ ரிஜிஸ்டர்கிட்ட கலெக்டரேட்டருக்கு தான் பார்க்கணும். அப்போ அது சரியான ஒரு ஆவணமாக இன்றைக்கி கருதப்பட்டு வருது. இந்த ஏ பதிவேடுங்கிறது புதிதாக ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பிறகு நமக்கு வரலை, நம்மக்கிட்ட இருந்தது தான் அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. ஆக நம்மகிட்ட அந்த பதிவேடுகள் ஆ பதிவேட்டில் தொடங்கி வரிசைக்கு நிறைய பெயர்கள் இருக்குது. அங்கே பணம் கட்டி பதிவு செஞ்சதை ஒரு கல்வெட்டை நம்ம குறிப்பிடுது. காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டில் வரும்போது, இக்காசு 45,000 ஆவண களரியிலே காட்டேற்றில் கை செலவுற கொண்டு விற்று விலை பிரமாணம் செய்து கொடுத்த இங்கிலத்திற்கு இதுவே விளையாவதாகவும் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி கல்வெட்டில். இக்காசு 45,000 ஆவண களரியில், அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில், காட்டேற்றில் கை செலவுற கொண்டு விற்று விலை பிரமாணம் செய்து கொடுத்த இந்நிலத்திற்கு இதுவே விலை. அந்த நிலத்திற்கான பதிவு பத்திரப்பதிவுக்காக கட்டப்பட்ட தொகை என்னங்கிறத காட்டுமன்னார் கோயில் கல்வெட்டு குறிப்பிடுது. அப்போ நமக்கு பல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு செயல்பட்ட செயல்பாடுகள் தான் இன்னைக்கு நமக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த ஆவணங்கள், பதிவேடுகள் இதெல்லாமே நரம்பு நீக்கப்படாத முழு ஓலைகளை அப்படியே வச்சு எழுதிடுவாங்க. அதுதான் பயன்பாட்டில் இருக்கு. இலக்கியம் இலக்கியங்கள் எழுதியிருக்க போல ஆல ஓலைகளை பதப்படுத்தி ஒரு இது நல்ல நிலைக்கு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு காகிதம் தயாரிப்பதற்கு நல்ல நிலை கொண்டு வந்து பண்ணுறது கிடையாது. அப்படியே இல்லாமல் நேரடியாக நரம்ப நீக்கிட்டு அப்படி எழுதியிருக்கிறாங்க. இந்த பதிவேடுகள்லாம் நரம்பு நீக்கப்பட்ட ஓலை வச்சு எழுதுனதுனால அந்த ஓலைகளுக்கு கணக்கு எடுங்கிற ஒரு பேர் இருந்து, ஓலையில் எழுதப்பட்ட பதிவேடுகளை நூல்களை போல அடுக்காக கோத்து கட்டுவது கிடையாது, அப்படியே கயிற்றுல கோத்து சுருட்டி கட்டிடுவாங்க. அப்போ சுருட்டி கட்டுறப்ப அந்த நீல ஓலையில் அடிபாகமும் நுனிபாகமும் சிறுத்து இருக்கும், நடுபாகம் மட்டும் மலைப்பாம்பு வயிறு போல பருத்து காணப்படும். அதனால சுருட்டி கட்டப்பட்ட அந்த கணக்கு ஓலைகளுக்கு பேர் சுருணைங்கிற பேரில் வழங்கினாங்க. இந்த மாதிரி சுருட்டி கட்டப்பட்ட சுருணைகள் வந்து இந்த நூலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 2 பீரோ நிறைய வச்சுருக்கோம். அதில் நமக்கு என்ன பெரிய லாபம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, வட்டாரம் சார்ந்த புதிய புதிய வரலாற்று தகவல்கள், சில நுட்பமான அளவீடுகள், இந்த அளவுகளில் காலந்தோறும் ஏற்பட்ட மாற்றங்கள், இதெல்லாமே நமக்கு கிடைக்கிது. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இன்றைக்கி வந்து 100 புலி ஒரு மா அப்படிங்கிறது நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒத்துக்கிறோம். இது தமிழகம் முழுக்க பொதுவாக இந்தியாவுக்கு எல்லாமே பொது பொருந்தும் இன்றைக்கி ஒரே அளவு முறை. ஆனால் அந்த மாதிரி ஆவணங்கள் கிடைக்கிறப்ப சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாங்கிறது 220 குழி 320 குழி இப்படிலாம் இருந்திருக்கு. இப்போ ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. இப்போ 200, 250 ஆண்டு 300 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு ஆவணத்தில் ஒரு மா நிலத்தை குறிப்பிடும்போது 220 குழி இருந்தது அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஆவணத்தை நம்ம பிரதி செஞ்சு நீதிமன்றத்துக்கோ வழக்குக்கோ கொடுத்தோம் அப்படின்னா 100 குழி ஒரு மாங்கிற கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா எல்லையில் மிகப்பெரிய சிக்கல் வந்து தீரும். அப்போ கடந்த பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி
அன்றைய வழக்கில் அந்த பகுதியில் ஒரு மா நிலம் என்பது 220 புள்ளிதான் ஒரு மா நிலம்ங்கிற இந்த வரலாற்று பின்புலம் நமக்கு தெரியும்னா இது போன்ற ஆவணச் சுவடிகளை அவசியம் படித்தே தீர வேண்டும். பதிவேடுகளை அவசியம் படித்தே தீர வேண்டும். இது போன்ற பதிவேடுகள் நிறைய எங்கள் நூலகத்தில் புதுக்கோட்டை பகுதி சிவகங்கை பகுதியிலிருந்து கொண்டு வந்து ரெண்டு பீரோ நிறைய வச்சிருக்கிறோம். இவற்றை பராமரிப்பதோடு இல்லாமல் இதை படிப்பதற்கான மாணவர்களை நிறைய உருவாக்கணும். ஏன்னா அவ்வளவையும் படிக்கிறதுங்கிறது ஐயா சொன்னது போல அந்த சூழியல் துறையில விரல் வெட்டி எண்ணக்கூடிய வரலாற்று பதிவுக்கூடிய ஒரு சிலரையும் இன்றைய காலகட்டத்தில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் சூடிய படிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே வெட்கப்பட வேண்டிய ஒரு செய்தி. நான் மட்டுமே படிக்க வேண்டும் அப்படின்னு இருந்தேன் அப்படின்னா என்னால் எல்லாத்தையும் படித்து முடித்து என்னுடைய காலம் போதாது, அவ்வளோதையும் சொல்ல முடியாது. அதனால தான் எங்கள் நூலகத்திலையும் சரி, பல்வேறு நிறுவனங்களும் சரி, உலக தமிழ்ச்சியும் சரி, இந்த சூழியல் பயிலரங்குகளை தொடர்ந்து நடத்துகிறோம். இங்கேயும் கூட 3 வார கால பயிற்சி நூலகத்தில் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. தனிப்பட்ட முறையில் நான் என்னுடைய நிறைய இலவசமாகவே கட்டணம் இல்லாமல் சூழல் படிப்பதற்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறோம். அப்படி படித்து வந்தால் இருக்கக்கூடிய அந்த ஆவணங்களை செய்திகளை வெளியே கொண்டு வருவதற்கான ஆட்கள் என்பது பற்றாக்குறை ஒரு நிலையில தான் இருந்துருக்கோம். அதை விரைவுபடுத்தணும். ஐயா ஆவட சொன்னது போல அரசு அவற்றையெல்லாம் தொகுப்பது மட்டுமல்லாமல் அதை கல்வி பள்ளி கல்வி அளவுக்கு கொண்டு சென்று பள்ளி மாணவர்களுக்கு ஓலைச்சுவடிகளை பற்றி ஓலைச்சுவடியில் இருக்கக்கூடிய செய்திகளை பற்றி தமிழர்களின் பாரம்பரியத்தையும் வரலாற்றையும் அறிய வேண்டுமானால் அந்த சுவடிகளை நாம் தேடி கண்டறிந்து படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விதைக்க வேண்டிய ஒரு பெரும் பணி நம்மிடையே இன்னைக்கு இருக்கு. இது போ ஐயா உங்க குரல் தடைபட்டிருக்க மாதிரி தெரியுது. வந்துச்சு ஒரு கால் ஒண்ணு ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குது பேசுங்க. சரிங்க, இடையில ஒரு கால் கால் கட் ஆயிடுச்சு, கட் பண்ணிட்டேன். அதுல இந்த சுவடிகளை ஆவணங்களை பதிவேடுகளை வச்சு படிக்கிறதுக்குன்னு ஒரு சாய்வு பலகை வச்சிருந்தாங்க. அதுக்கு பேரு சரஸ்வதி பீடம்ங்கிற ஒரு பேர் இருந்தது. இந்த ஓலைகளை முத்திரை பதிக்கிறத பத்தி சொன்னா இந்த ஓலை முத்திரைன்னு அதுக்கு பேரு, அதுக்கு ஏட்டு பொறிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஓலைச்சுடைய ஆவணங்கள் இது எழுதக்கூடிய பணியாளர்களுக்கு ஓலை எழுத்து பேருங்கிற ஊதியமும் ஓலை எழுத்துங்கிற எழுத்து விநியோகம்ங்கிற பேர்ல சன்மானமும் கொடுத்து இருக்கிறாங்க. ஒண்ணு அவங்களுக்கு மாதந்தோறும் அல்லது வாரந்தோறும் சம்பளத்தமா கொடுத்துருது. அப்படி இல்லைன்னா மொத்தமா அவங்களுக்கு 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை கொடுத்துட வேண்டியது. ஆண்டு வருமானத்துக்கு வேண்டிய விவசாயத்தை அவங்களே பண்ணி அதுல இருந்து எடுத்துட்டு அந்த பொருள் ஊதியத்துல தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேசுங்க. ஹலோ ஐயா கேக்குதுங்க, ஐயா பேசுங்க. ஹலோ ஐயா கேக்குதுங்க, ஐயா பேசுங்க. மணிமாறன் ஐயா, மணிமாறன் ஐயா, மணிமாறன் ஐயா கேக்குது. உங்க இணையதளத்துல இணைப்புல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. மணிமாறன் ஐயா, உத்தராடம் ஐயா கேக்குது? கேக்குது ஐயா, பேசதான் கேக்கல. அதான் ஐயாவுடைய அழைப்பு ஏதாவது தொலைபேசியில வந்தா சிக்கல் இருக்கும். ஒரே நான் ரெக்கார்டிங் நிறுத்தி வைக்கிறேன். சூப்பர் ஐயா, ஞாபகப்படுத்துங்க. ஐயா பேச தொடங்கும் போது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணுங்க. நண்பர்களே, 3வது நாள் பயிலரங்கனுடைய மிக முக்கியமான பயிலரங்கத்தினுடைய மிக முக்கியமான பகுதியிலே நாம் இருக்கிறோம். ஐயா அவர்கள், மணிமாறன் அவர்கள் மிகச்சிறப்பான செய்திகளை நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் கொஞ்சம் தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக ஐயா 2-3 நிமிடங்களில் நம்மிடத்திலே மீண்டும் இணைவார்கள். தமிழ் இலக்கிய வரலாற்றிலே மொழி வரலாற்றிலே நாம் ஒன்றை சந்தித்து பேசிக் கொண்டே இருப்போம். அது சொற்பொருள் மாற்றம் என்பது. ஒரு சொல்லானது இலக்கியத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே மாறி வந்திருப்பதை அறிவோம். தமிழ் அறிஞர்கள் நிரம்பி இருக்கிற அவையிலே அதை குறித்து விரிவாக சொல்ல தேவையில்லை. நாற்றம் என்ற ஒரு சொல் போதும். அது பக்தி இலக்கிய காலகட்டம் வரையிலே நறுமணம் என்ற சொல்லிலே இருந்தது என்பதையும், இப்பொழுது நம்ம யார் வீட்டுக்காவது போயிட்டு வீடு நாறுகிறது என்று நாம் சொல்லிட முடியாது. ஆனால் ஆண்டாள் திருப்பாவையிலே நாச்சியார் மொழியில் எழுதுகிறார்,
கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுபொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றம் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண்சங்கே என்று பேசுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அப்பாறு ஓலைச்சுவடிகளிலேயும் பல்வேறு சொற்கள் காலகட்டத்தை அடிப்படையாக வைத்து மாறியிருக்கிற தகவல்களை மணிமாறன் அவர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப குறிப்பாக அந்த வெத்திலை சுண்ணாம்பு என்கிற பழக்கம் ஒவ்வொரு பகுதிக்கும் எப்படி இருந்திருக்கிறது என்பதை, கீழ் நோக்கிய கிணறு மேல் நோக்கிய மரம் என்ற செய்திகள் எவ்வாறு ஓலைச்சுவடிகளிலே ஆவணப்படுத்தப்பட்டிருந்தன என்ற செய்தியும், மா என்கிற அந்த நிலப்பரப்பானது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் வெவ்வேறு அளவை குறிக்கிற செய்தியாக இருந்தது என்ற செய்திகளையும் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக நம்மிடத்திலே பகிர்ந்து கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். இவ்வாறு ஓலைச்சுவடிகளை படிக்கிற போது அது எந்த நூற்றாண்டிலே எழுதப்பட்டது என்பது மட்டுமல்ல, எந்த நிலப்பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதையும் பொருத்தித்தான் நாம் வாசிக்க வேண்டும் என்ற செய்தியை ஐயா அவர்கள் மிகச்சுவையான ஆதாரங்களுடன், அதுவும் மிக குறிப்பாக தொடர்ந்து பழைய ஆவணங்களை தான் படித்துக் கொண்டிருப்பதையும், வழக்குமன்றத்திற்கு தான் அதை ஆவணப்பதிவாக உருவாக்கி தருகிற தனது களப்பணிகளையும் அவர்கள் நேரடியான அனுபவங்களாக குறிப்பிட்டு மிகச் சுவைபட ஆற்றிக் கொண்டிருந்தார்கள். அந்த மூன்றாவது நாள் அரங்கனுடைய வினாவிடை பகுதியினுடைய நேரத்துக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் ஐயா, உத்திராடம் ஐயா, ஐயா இணைஞ்சிருக்காங்களா? ஒரே நிமிடம் உத்திராடம் ஐயா, உங்க மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அவங்களுக்கு தொலைபேசி பண்ணி சொல்லிட்டீங்களா? இல்லைங்க, போலீங்க. அவர் போன் பண்ணிக்கிறாரு எனக்கு. அவர் மூணு அஞ்சு கிலோ போன் பண்ணிக்கிறாரு. ஒரே நிமிடம், அவரு அந்த வேற ஒரு போன்ல இருந்து வர்றாரு நினைக்கிறேன். சரி சரிங்க, வந்துட்டாரு நினைக்கிறேன். அந்த ஒன் டபிள்யூபின்றது சரிங்க. இப்பதான் அவர் இணைகிறாரு, உள்ள வந்திருக்கிறாரு. ஒரே நிமிடம், அவரு முதல் கேள்வியாக திரு குமரகுருபரன். குமரகுருபரன் பேசுகிறேன் ஐயா. மிக அருமையாக இருந்தது. அதுல இந்த சரஸ்வதி பண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் பற்றி என்னுடைய ஒரு கருத்து ஒன்று மட்டும் சொல்லிடுறேங்க. சொல்லுங்க. சமஸ்கிருதத்துல வந்து பாண்டாரகா அப்படின்னு அந்த ஆண்பால்ல வரும். பாண்டார சாலா என்பது பெண்பால்ல வரும். பாண்டாரம் என்பது நடுவின் பால், அதாவது நபும்சக லிங்கம் அப்படின்னு சொல்றதுல வருது. அதுல பா சவுண்டு கொடுக்குறாங்க அவங்க இந்த சமஸ்கிருதத்துல. நாம வந்து பண்டம் அப்படிங்கறதுனால இந்த பா சொல்றோம். அதனால ஆக்சுவலா பண்டாரம் பாண்டாரகா அப்படிங்கிறது வந்து என்னன்னு சொன்னா, அந்த பாண்டார் வந்து களஞ்சியம் அல்லது பண்டகசாலை என்ற பெயர் பொருள்ல வருது. அதான் கருவூலம் சொல்லுவோம் தமிழில். கருவூலம் 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 ட்ரெஷரி. ஐயா ஐயா வந்துட்டாரு, ஐயா வந்துட்டாருங்க. ட்ரெஷரிங்கிற பொருள்ல வரும் ட்ரெஷரி. ஆமா ஆமா ஐயா, நன்றி ஐயா. அது அறிவு கருவூலம். நன்றி நன்றி. அது ஊரே இருக்கு, இன்னைக்கு பாண்டாரா அப்படிங்கிற ஊரே இருக்கு. முஸ்லிம் பேர்ல உள்ள ஒரு ஊரு, அது முஸ்லிம் ஞானிகள் இருந்ததுனால பண்டாரா அப்படிங்கிற பேர் இருக்கு. ஒலியினாலதே கொஞ்சம் இதா இருக்கு ஐயா. மிக அருமையான உங்களுடைய உரை ரொம்ப அருமையா இருந்தது. அந்த ஏகப்பட்ட வார்த்தை சொற்களை இழந்து விட்டோம், அதை மீட்டு உருவாக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. ரொம்ப நன்றி ஐயா. ஆமா, செய்வோம் செய்வோம். நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா. அடுத்த முனைவரியம் கலைமாமணி. சொல்லுங்க ஐயா. கலைமாமணி ஐயா பேசுங்க. ஐயா வணக்கம். சொல்லுங்கம்மா. நம்மளுடைய கீழடி ஆய்வு நம்மளுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் எடுத்து சொல்லக்கூடியதா இருந்தது. ஆனா மத்திய அரசு நம்மள முழுமையா அதுல செயல்பட விடாம தடுத்தது. இப்போ நீங்க அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க, சுவடிகளை வந்து நம்ம தொகுத்து எடுக்கணும், அதுக்கான முயற்சியை நாங்க செயல்பட்டு இருக்கோம் சொல்லிருக்கீங்க. அதுக்கும் மத்திய அரசு ஏதாவது தடை ஏற்படுத்தி உங்களுக்கு தொல்லை கொடுக்குமா? நம்மளுடைய பண்பாட்டை நம்ம பாதுகாக்க முடியுமா, மீட்டெடுக்க முடியுமா? அதாவதுங்க, உலக வரலாற்றுல காலம் தோன்றிய நாள் முதல் இன்று வரை யாரோ ஒருவரை நசுக்கி கொண்டுதான் இருக்கும். அதை உடைச்சிட்டு வெளியில வர்றதுதான் நம்மளுடைய முயற்சியா இருக்குமோ இல்லையே. தடை இருக்குமா, தடை செய்வார்களா, அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம்னா எதுவும் நடக்காது. நம்ம நம்மளுடைய பாதையை தடையை தகர்த்து
சரிமா. அதாவது நம்ம மத்திய அரசு எதுக்கு முதல்ல நம்ம வந்து தமிழக அரசையே நம்ம வந்து அவங்க கிட்டே நம்ம போராடி தான் பெற வேண்டி இருக்கு. ஆமா, எல்லா காலகட்டம் தான் சொல்ற, பொதுவா சொல்ற எல்லா காலகட்டத்திலும் எல்லா தான் இருக்கும் நிலைப்பாடு. நன்றி நன்றி. அரசு பணியில இருக்கிறேன் அதனால அரசு நம்ம செய்யலாம். அதுக்கு அரசும் சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம சுவடிகள் பாதுகாப்பு இயக்கங்கிறது ஏற்படுத்திட்டு தமிழக அரசும் ஏற்படுத்தி கலாச்சாரத்துறையில இருந்து சுவடிகள் பாதுகாக்கிறது ஆண்டுதோறும் பல கோடி நிதியை மத்திய அரசு கொடுத்துட்டு தான் இருக்கு. அந்த பிரச்சனைகள் சரி செய்யறத நம்ம முயற்சி பண்ணுவோம், சரி செஞ்சு செய்யலாம். நன்றி. ஐயா, அடுத்து திரு சம்பத்குமார். சம்பத்குமார், அசோகன் துரைராஜ், அசோகன் துரைராஜ் பேசுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. இந்த 220 ஒரு குழின்னு குறிப்பிட்டீங்க, அது வந்து எந்த காலகட்டத்துல, எந்த அரசருடைய காலகட்டத்துல, அல்லது சரியாக அந்த நூற்றாண்டு எப்பன்னு சொல்ல முடியுமா ஐயா? அந்த பழக்கம் தற்பொழுது எப்ப வந்து மாறியது? ஒரு 100 அப்படிங்கிறது 100 மாறியது வந்து நமக்கு ஒரு 100 முன்னாடி தான் சரியான முறையில மாறுது. எல்லா பகுதிக்கும் ஒரே இது, ராஜராஜன் காலத்துல எழுத்துக்களே ஒரே மாதிரி. அதுக்கு முன்னாடி எழுத்துக்களே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்துக்கு இந்த மாதிரி எழுத்து வடிவம் இருக்கும். அது போல இவங்க பிற்காலத்துலதான் அந்த ஒரே அளவீடு முறையில கொண்டு வராங்க. இது மொத்த தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் இல்ல, புதுக்கோட்டை சிவகங்கை பகுதியில மட்டும் இந்த மாதிரி ஒரு அளவு முறைகள் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. திருநெல்வேலி மரக்காலுக்கும் நம்ம பகுதியில் உள்ள மரக்காலுக்கும் வித்தியாசம் உண்டு. நெல் அளவில் நம்ம மரக்கால் அளவுக்கும் அதுக்கும் ரெண்டு படியும் வித்தியாசம் உண்டு. வேறங்கய்யா. நன்றி ஐயா. அடுத்து ஹலோ திரு சம்பத்குமார். சம்பத்குமார் பேசுங்க. ஐயா, வேறு யாராவது கேள்வி எழுப்பணுமா? அவ்வளவு பேர் தான் கை உயர்த்திருக்கீங்க. சம்பத்குமார், உங்க ஒளி வாங்கி நீங்களே இயக்குற மாதிரி நான் அனுமதி கொடுத்துருக்கேன். யாரும் அவங்களுடைய உங்க ஒளி வாங்கி நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேச முடியும். கை உயர்த்தி பேசுங்க. ஐயா வணக்கம். அப்போ சொல்லுங்க. சரஸ்வதி மகள் தமிழ் பண்டிதர் மணிவராயா, இன்றைய காலகட்டம் தொடங்கி கிபி 7 வரை ஆவணங்கள்ல எப்படி பதிவு செய்யப்பட்ட தகவலை அருமையா பதிவு செஞ்சாங்க. அதுல ஒரு ஆவணத்தை படிக்கும் போது ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அதில் கூடிய வரக பிழைகள் பற்றியும் சிறப்பாக இன்னைக்கு வழங்கினாங்க. ஐயா அவர்களுக்கு ஒரு வாழ்த்துகள். இந்த ஆவணங்கள் தொடர்பாக நீங்க எதனா நூல்கள் போட்டிருக்கீங்களா ஐயா? ஐயா தொடர்பு ஒரு கட்டுரை தான் எழுதியிருக்கேன், நூல் தொகுத்துக்கிட்டு இருக்கிறேன், பண்ணணும். அது விரைவில் வந்தா சோடிய ஆய்வாளர்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்குங்க. நன்றிங்கய்யா. நிச்சயமா சார், நன்றி. அடுத்தது செல்வமணி. ஹலோ செல்வமணி ஐயா சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க. சொல்லுங்கய்யா. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, கேக்குது சொல்லுங்க. வணக்கம், மிக நன்றி. 3 கேட்டேன், இன்னைக்கு வந்து பவர் சப்ளை அடிக்கடி டிஸ்டர்ப் ஆனதுனால சரியா கேட்க முடியல. சரி சரிங்க சரிங்க. அதான் அந்த இதெல்லாம் ஆவணப்படுத்துறது யூடியூப்ல பண்ணிட்டா படிச்சுக்கலாமா? நமக்கு சர்டிபிகேட் கிடைச்சா வந்து உங்களை மீட் பண்ணலாமா? எப்படி சார்? வரலாம் வரலாம், வந்து பாக்கலாம் வாங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? எந்த ஊர் உங்களுக்கு? ஏன்னா சென்னையில இருக்கேன், நான் பிறந்தது தஞ்சாவூர் மன்னார்குடி. சரி சரி வாங்க வாங்க. நான் வந்து தமிழ் இணைய பல்கலைக்கழகத்து முறையா இருக்கிற அந்த புக் எல்லாம் ஓவிய சாமிநாதனுடைய சொல்லுகிறாரு எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி தமிழ் இது இணையத்துல வந்து தமிழ் ஜெயிட் ஆகுவாதுன்னு ஒரு வெப்சைட் ரன் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க வாங்க வாங்க சந்திக்கலாம் சார். தேங்க்யூ. நன்றிங்க. சூழ்நிலை சரியான பிறகு ஐயா சந்திங்க. அடுத்தது சம்பத்குமார். சம்பத்குமார் ஏதாவது கேள்வி கேக்குறீங்களா? வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் வணக்கம். ஐயா உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு ஆய்வுக்கான கருத்தை காண்பிக்கிறது. மிகவும் அருமையான தமிழில் வெளியிட்டிருக்கிறீர்கள், மிகவும் மகிழ்ச்சி.
நீங்கள் குறிப்பிட்டது வந்து பொக்கிஷம் என்ற ஒரு சொல்லை குறிப்பிட்டிருந்தீர்கள், அது தமிழ் என்றும் சொன்னீர்கள். திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன், புதையல் என்று வைத்துக் கொள்ளலாம், தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஒவ்வொரு மொழியிலும் தமிழ் பொக்கிஷம் சொல்லியிருக்கிறீர்கள், தெலுங்கில் பொக்கிஷமும் சொல்லியிருக்கிறீர்கள், அடுத்தது ஒன்று சொல்லியிருக்கள், அடுத்தது ஒன்று கஜானா என்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இது போன்று பார்க்கும் பொழுது உங்களுடைய ஓலைச்சுவடிகளில் அதிகமாக வடமொழி சொற்கள் சேர்த்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. நிறைய சொற்கள் அப்படிதான் வருகிறது. ஆமாங்க, அது இப்ப நம்ம மாற்றிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நான் சொல்ல வருகின்றேன். அது பண்ணலாம், நம்ம நம்மளோட இதுக்கு பண்ணலாம், அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனா நம்ம பழைய ஆவணங்களை படிக்கும் போது அதையும் தெரிஞ்சுதான் ஆகணும், அது தெரிஞ்சாதான் நம்ம அதை என்னங்கிறத சொல்ல முடியும். அதனால நம்ம அந்த மொழியை அறியணும். தூய்மையான தமிழில் படித்த வழங்க மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா, வணக்கம். வணக்கம், நன்றி, நன்றி, நன்றி. அதாவது அவரு ஓலைச்சுவடியில் இருந்த சொற்களை தான் சொன்னாரு, அது தமிழ் சொல்லுன்னு சொல்லல அவரு. ஐயா ராஜசேகரன், ஐயா ராஜசேகரன், ராஜசேகரன் நீங்க வினா எழுப்பதுக்காக கை தூக்கி இருக்கீங்களா? பேசுங்க ராஜசேகரன். ராஜசேகரன் அடுத்து சானா பேசுங்கம்மா. சானா பேசுங்க சார். பழனிதான் சார். சானா சார், வணக்கம் சார். ஹலோ, எனக்கு ஒரு சின்ன கேள்வி. ஐயா வணக்கம் ஐயா, உங்களுக்கு உங்க நான் மூணு நாள் இந்த சோடியை பத்தி தனி மனிதர்கள் வணக்கம். நல்லது, மகிழ்ச்சி, நண்பர்களே. வேறு ஏதாவது வினாக்கள் இருக்கிறதா? என்னிடம் இந்த எலக்ட்ரானிக் முறையில் கை உயர்த்த தெரியாதவர்கள் உங்களது ஒலிவாங்கியை இயக்கிட்டு கேள்வி கேட்கறதுனா கேட்கலாம். இன்னும் ரெண்டு கேள்விகள் நம்ம அனுமதிக்கலாம். உங்களது ஒலிவாங்கியை நீங்களே இயக்கிட்டு பேசுறதுனா பேசலாம். நம்ம உங்கள் ஒலிவாங்கியை இயக்கிறதுக்கு நம்ம இசைவு கொடுத்துருக்குறோம். நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும் மணிமாறன் இயக்கத்தினர் கேள்வி. நல்லது நண்பர்களே, நாம் மூன்றாம் நாளினுடைய பயிலரங்கத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஐயா மணிமாறன் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது சற்று தொழில்நுட்ப சிக்கல் ஏற்பட்டதனால் இடையூறுக்கு பிறகு ஐயா அவர்கள் இணைந்தார்கள். எனவே அவரை நிறைவு தொகுப்புறையாக ஒரு ஐந்து நிமிடங்கள் அவர் சொல்ல வந்த செய்திகளில் விடுபட்ட முகாமையான செய்திகள் இருந்தால் அவைக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஐயா. பொதுவாக ஆவணங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பதிவேடுகள் ஆவணங்களை பல வகைப்படுத்துகிறாங்க. அதுபோல் பதிவேடுகள் பற்றி தனித்தனி பெயர்கள் இருக்குது, நூற்றுக்கணக்கான பெயர்கள் இருக்குது. அதுதான் நிறைவில் சொல்லலாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்குள்ளே அந்த இணைப்பில் சில சிக்கல்கள். இதுபோல் அந்த ஒவ்வொரு ஆண்டு அந்த பதிவேடுகளை தொடங்கும் போது மன்னர்கள் வந்து புத்தாண்டு தொடக்க விழா மிகப்பெரிய விழாவாக நடத்தியிருக்கிறாங்க. அந்த விழா நடத்தினதை கல்வெட்டுகளில் நமக்கு விக்ரமசோழனோட கல்வெட்டு நமக்கு கையை காட்டுது. மண் முழுதும் கழிப்ப மனுநெறி வளர்த்துத்தன் போயிர் கொற்ற வாயிர் புறத்து மணினா ஒடுங்க முரசுகள் முழங்க விஷயமும் புகழும் மேன்மே ரோங்க வாளியும் மாநிலங்காக்க திருமணி பொற்றோட்டொழுது புத்தாண்டு வருகின்ற முன்னே மன்னவர் சுமந்து திரு நிறைத்து செறிந்த செம்பற்புவையால் அப்படின்னு ஒரு கல்வெட்டு பாடல் வரியா இருக்கு. இதுல மன்னர்கள் அந்த ஆண்டு முதல் கணக்கு தொடங்கும் போது காணிக்கை பொருளை செலுத்துறதுக்கு வரலாறும் வர்றாங்க. சிற்றரசர்கள் வர்றாங்க, குறுநில மன்னர்கள், அதே போல பாளையக்காரர்கள், பிற்காலத்தில் பழையக்காரர்கள், இதெல்லாமே ஒரு மிகப்பெரும் விழாவா புது கணக்கு தொடங்குறத ஒரு விழாவா கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த ஒரு மரபு நம்மள்ட்ட இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் ஆண்டுதோறும் அந்த கணக்கு நடத்தக்கூடிய ஒரு மரபு இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. இதில் அந்த ஆவணங்களை பொறுத்த வரைக்கும் பதிவேடுகளை பொறுத்த வரைக்கும் 42 பதிவேடுகள்
நமக்கு குறிப்பிடுறாங்க. அது ஒன்று ஒன்றுக்குமே பல பெயர்கள், தனித்தனி பெயர்கள் இருக்கு. இந்த பதிவேடுகள்லாம் சோழர்கள் ஆட்சியில் தொடங்கி ராஜராஜனுடைய 16வது ஆட்சியாண்டில் முழுக்க 1001 1003 வரைக்கும் சோழ நாடு முழுவதும் அளந்து நில அளவை செஞ்சு கணக்கிட்டான். அந்த பணி செஞ்சவனோட பெயர் முத கொண்டு குறிப்பிடுறாங்க. அந்த பணிக்கு புறவன் உலகளந்தான் ராசராச மாராயன்கிற அதிகாரியோட தலைமையில் நில அளவை செஞ்சு நிலங்களை வகைப்படுத்தி தரம் பிடிச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் முதலாக நில அளவை மற்றும் நிலவரி திட்டம் செய்யப்பட்ட முதல் சான்றாக நமக்கு கிடைக்குது. அதுக்கு முன்னாடி நமக்கு கல்வெட்டுகளோ செப்பேடுகளோ ஆதாரம் இல்லை. பிற்காலத்தில் நம்ம இன்றைக்கி படிக்கும்போது வரலாற்றில் மாணவர்கள் படிக்கிறப்ப, பிள்ளைகள் படிக்கிறப்ப ஆங்கிலேயர்கள் தான் அங்கே வந்து இது மாதிரி நிலவரி எல்லாம் பண்ணாங்க போனாங்க அப்படின்னு நம்ம படிச்சுட்ருக்குறோம். உண்மையிலேயே 1000 ஆண்டுக்கு முற்பட்டு சோழர்கள் காலத்தில் செய்யப்பட்டது கல்வெட்டில் பதிவு இருக்குது. இந்த பதிவை பல்கலைக்கழகம் தொடங்கி மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும். அதே போல் பின்னாடி ஒரு இயக்குனர் இருந்திருக்கிறாரு, அதையுமே குறிப்பிடுறாங்க. குறவன் உலகளந்தான் ராசராச மாராயன் அப்படின்னு ஒரு இயக்குனர் இருந்தான் அப்படிங்கிறத சோழர் கல்வெட்டு குறிப்பிடுது. அப்புறம் குலோத்துங்கன் காலத்து 1086 திருவேகம்பம் உடையான உலகளந்த திருவரங்க தேவன்கிறவன் 1088 கிபி 1088 நிலவரி திட்டம் தொடங்கி அளந்து முடிச்சதை காட்டுது. அதன் பிறகு விஜயநகர மன்னர்கள் காலத்தில் அவங்க செஞ்ச நிலவரி திட்டம் 1513 முழுக்க அளந்து பண்ணதை கல்வெட்டுகள் காட்டுது. அதே போல் தர புத்தகம், ஊர் புத்தகங்கிறத கிராம கணக்காகிய ஏ பதிவேடு, இந்த பதிவேடு தொடங்கி கிட்டத்தட்ட 42 பதிவேடுகளை பற்றி நமக்கு குறிப்பிடுறாங்க. ஒன்று ஒன்றுக்குமே தனித்தனி பேர், அஞ்சனா ஜாபிதா, அடைச்சீட்டு, வரி செலுத்தினதுக்கான அடைச்சீட்டு, அடமானத்து சீட்டு, இருசால் நாமா, ஏற்குறிப்பு ஏடு, கலநடை கணக்கு, குடிவார கணக்கு, கைக்குறிப்பு ஏடு, சாகுபடி கணக்கு, சிறுமுறி. அதுபோல் பின்னாடி பிற்காலத்தில் வரும்போது அரபு சொல்லாம் கலந்து வந்தது, டவுல் கணக்கு, டவுல் ஜாமா, இனாயத் நாமா, இருசால் நாமா, இது மாதிரி ஆவணங்களுக்கு வந்து அந்த பதிவேடுகளுக்கு நிறைய பெயர்கள் குறிப்பிட்றாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் காலத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் ஒரு ஒழுங்குபடுத்துகிறாங்க. ஒழுங்குபடுத்தி நம்மள்கிட்ட இருந்த அந்த அளவை முறைகள், ஆவண முறைகள் இதெல்லாமே அவங்க பின்பற்றி தான் பதிவேடுகளை தயார் பண்ணுறாங்க. ஆக பதிவேட்டு முறைகளை பொறுத்த வரைக்கும் மிக மிக தெளிவாக ஒவ்வொரு பகுதி சார்ந்த தொப்புனா தனி, வீடுன்னா தனி, உப்பளத்துக்கு வாரச்சட்டம், உப்பளத்துக்கு மேரைச்சட்டம், உப்பளம் சுதந்திர சட்டம் 7 இதில் தனித்தனி பெயர்களோட மிகச்சிறந்த பதிவேடுகளை பராமரித்து மிக தெளிவான நிர்வாகத்தை அன்றைய காலத்தில் நம்முடைய ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்படுத்தியிருந்தார்கள். அதை அடியொற்றி இன்று அந்த முறையை பயன்படுத்தினால் கூட நிர்வாக மேம்பாட்டிற்கு பயன்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாக பதிவு செய்கிறேன். இந்த ஆவணங்களும் பதிவேடுகளும் தமிழர் வரலாற்றில் மிகப்பெரிய கருவூலங்கள். இந்த கருவூலங்களை காத்து அவற்றை படிப்பதற்கான பயிற்சியினை பல தரப்பினிடையே வழங்கி அவற்றிலுள்ள செய்திகளை வெளிக்கொண்டு வந்து தமிழ் கூறும் நல்லோருக்கு வழங்க வேண்டிய மிகப்பெரும் பணி நம் அனைவரும் முன்னும் உள்ளது. அந்த பெரும்பணியில் உங்களோடு என்னை இணைத்து செய்வதற்கு என்றும் தயார் என்று கூறி இந்த நல்ல வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. ஐயா அவர்கள் அந்த இணைப்பு விடுபட்ட நேரத்திலே ஐயாவுக்கான வாழ்த்துக்களை எல்லாம் நான் சொல்லி முடித்திருந்தோம். அவர் ரொம்ப அருமையான ஒரு ஆய்வு. காலந்தோறும் இடந்தோறும் இந்த சொற்கள் எவ்வாறு மாறி வருகின்றன என்பதையும், அது ஓலைச்சுவடிகளில் மாற்றம் பெற்றிருக்கிற அரிய செய்திகளையும், அதுவும் தொடர்ந்து அந்த ஓலைச்சுவடிகளை எடுத்து எழுதுகிற பணியிலே இருந்து கொண்டே இருப்பதால் அவரது சுவையான அனுபவங்களையும் ஐயா அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். ஐயா உத்திராடம் ஐயா, நீங்க ஏதாவது சொல்லணுமா? நன்றி உரை போயிடலாம். ஐயா நன்றி உரை சொல்லிங்க. நன்றி நண்பர்களே, நமது 3வது நாள் நிகழ்வினுடைய நன்றியுரை பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த 3வது நாளில் மிகச்சிறப்பாக ஆவணச் சுவடிகளும் பதிவேடுகளும் என்ற தலைப்பில் ஐயா அவர்கள் நம்மிடத்திலே மிக அரிய செய்திகளை மணிமாறன் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்பொழுது நன்றியுரை வழங்குவதற்கான நேரமாக இது அமைகிறது. எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் போற்றுதற்குரிய மா அமுதா அவர்களுடைய நன்றியுரையோடு நாம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். அமுதாமா, நீங்க அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுமா? கேக்குதுமா, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம்.
செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு அளித்தேனே நைந்தாய் எனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாரதிதாசனின் வரிகளோடு டாக்டர் உவே சாமிநாத ஐயர் நூல் நிலையம், டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நானோர் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து நடத்தும் இணைய வழி பயிலரங்கின் மூன்றாம் நாள் நிகழ்விற்கான நன்றியுரை. இன்றைய சூழலில் இணைய வழியில் பல்வேறு நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி அளித்து வரும் எங்கள் பல்கலைக்கழகத்தின் தலைவர் பொறியாளர் திரு ஏசிஎஸ் அருண்குமார் ஐயா அவர்கள் தேனியை போன்று அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர். அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமைய வாழ்த்துறை முதலில் வழங்கிய இன்றைய நிகழ்வு சிறப்பாக அமையவும் மாணவர்களுக்கு சுவடிகளையும் ஒரு பாடமாக வைக்க வேண்டும் என்றும் கூறி வாழ்த்துறை வழங்கிய ஊவேசா நூல் நிலையத்தின் பொருளாளர் திரு நா ஆவுடையப்பன் ஐயா அவர்களுக்கும், அவரை தொடர்ந்து தன் இளமை கால நினைவுகளோடு வாழ்த்துறை வழங்கியவர் கணினித்துறையை சார்ந்தவராக இருந்தாலும் தமிழ் நிகழ்வுகளில் மிக்க ஆர்வத்துடன் பங்கேற்கும் எங்கள் வளாகத்தின் துணை குல தலைவர் டாக்டர் வீணா ராஜவர்மன் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாளர் தமிழ் புலவர் முனைவர் மணிமாறன் ஐயா சரஸ்வதி மகால் நூலகம் அவர்கள் ஆவணச் சுவடிகளும் பதிவேடுகளும் என்னும் தலைப்பில் ஆவணம் என்றால் என்ன, பதிவேடுகள் என்றால் என்ன என்பதையும், பெரிய புராணம், பௌடீலியர்களின் அர்த்தசாஸ்திரம் ஆகிய நூல்களிலும் ஆவணம் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ளன எனவும், ஆவணத்தின் வழி வரலாறுகளை மட்டுமல்ல புதிய புதிய சொற்களையும் அறியலாம் என்றும், பரதேசி என்ற சொல்லுக்கு பல தேசங்களுக்கு சென்று வந்தவர்கள் என்றும், பண்டாரம் என்ற சொல்லுக்கு அறிவு மிக்கவர்கள் என்ற உண்மையான அர்த்தத்தையும் வழங்கியும், சுருட்டி கட்டப்பட்ட ஓலைகளுக்கு சுருணை என்று காரணத்தோடு பெயர் வழங்கியவர்கள் தமிழர்கள் என்றும் பல்வேறு கருத்துக்களை கூறி நம் செவிக்கு உணவளித்து நம்மை சிந்தனையில் ஆழ்த்தியுள்ளார். அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். தமிழ் துறை நிகழ்வுகளுக்கு ஊக்கம் அளித்து வரும் எங்கள் வளாகத்தின் இணை பதிவாளர் டாக்டர் சு ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடையாளம்பட்டு வளாகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் தூணாகவும் அச்சாணியாகவும் இது சுழன்று கொண்டிருக்கும் எங்கள் வளாகத்தின் குலத்தலைவர் டாக்டர் சா மணிவர்ணன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பயிலரங்கின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் கோ உத்திராடம் காப்பாட்சியர் ஊவேசா நூல் நிலையம் அவர்களுக்கும், தமிழ்துறைக்கு என்றும் வழிகாட்டியாகவும் தமிழ்துறைக்கு ஊக்கமும் அளித்து கொண்டு திகழும் எங்கள் துறை தலைவர் பேராசிரியர் ராசுமேனர் ஐயா அவர்களுக்கும், நானூர் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் பொறிஞர் சிவ சிவஞான ஐயா அவர்களுக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்நிகழ்ச்சியின் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராகவும் 5 நாட்களும் இணைப்புரை வழங்கி திகழ்ந்து கொண்டிருக்கும் கவிஞர் தமிழ் இயலன் ஐயா அவர்களுக்கும் எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் வரவேற்புரை ஆற்றிய நானூர் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் பொறிஞர் சிவ சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், அறிமுக உரை ஆற்றிய உதவி பேராசிரியர் கு ராமராசன் ஐயா அவர்களுக்கும், மேலும் என்னுடன் பணிபுரியும் உதவி பேராசிரியர்கள் அனைவருக்கும், இந்நிகழ்வு எவ்வித தடையுமின்றி நிகழ்ந்தேற உறுதுணையாய் இருந்து பங்கேற்ற பேராசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், ஆய்வு மாணவர்கள் ஆகியோருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, எட்டு திக்கும் உன் புகழ் பாட வேண்டும், எழுகின்ற பிறப்பெல்லாம் என்னை நீ சுமக்க வேண்டும், இல்லையென்றால் இனி எல்லாமலே உன் திருவடி சேர வேண்டும் என்று தமிழ் தாயின் திருவடிகளை சரணடைந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மிக அருமையாக ஒருவரையும் விடாமல் மிகச்சிறப்பாக நன்றி உரை வழங்கிய பேராசிரியர் அம்மா அமுதா அவர்களுக்கு நன்றி. நாளைய நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு நாளை. ஆமா சொல்லுங்கம்மா. நாளைய நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு நமது 5 நாள் பயிலரங்கனுடைய 3 நாட்கள் நிறைவடைந்திருக்கின்றன. நாளை 4வது நாள் ஓலைச்சுவடிகள் நூல்கள் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு தொல்லியல் துறை தமிழ்நாடு சுவடி பாதுகாப்பு குழும மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய முனைவர் பெருமாள் அவர்கள் நம்மிடத்திலே நாளை வருகிற இருக்கிறார். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாம் சந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒருமுறை இன்றைய சிறப்படைப்பாளர் முனைவர் மணிமாறன் அவர்களுக்கு நன்றி கூறி ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக 3வது நாள் பயிலரங்கை நிறைவு செய்தோம். ஐயா உத்திராட ஐயா முடிச்சுக்கலாம் இல்லையா? ஐயா உத்திராடம் ஐயா கவிதாமா முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் ஐயா. நன்றி ஐயா. மணிமாறன் ஐயா சந்திப்போம்.
ஐயா மணிமாறன் நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா மணிமாறன் ஐயா. ஐயா மணிமாறன் ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி நண்பர். நன்றி நண்பர்களே. மூன்றாம் நாள் பயிலரங்கம் நிறைவடைகிறது. நாளை பிற்பகல் 1:30 மணிக்கு நாம் அரங்கத்திற்கு வந்துவிடலாம். 2 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும். நன்றி.